Praise the Lord. கரங்களை உயர்த்தி மூன்று முறை தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா! 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 தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வசக்திமான் பரமேஸ்வருக்கு மகிமாகோ. இந்த கன்வென்ஷனுடைய இரண்டாவது நாள் இரவு கூட்டத்தில் வந்திருக்கின்ற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இஸ் கன்வென்ஷன் கே दूसरे दिन में आए हुए परमेश्वर के लोगों के लिए मैं प्रभु यीशु के नाम में शुभकामनाएं देता हूं. இந்த நாளில் தேவன் நம் நடுவில் கிரியை செய்வாராக. परमेश्वर आज के दिन हमारे बीच में काम करेगा. आमेन. आमेन. प्रेज द लॉर्ड. எத்தனை பேர் வாஞ்சையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இருக்கின்றீர்கள்? कितने लोग चाहत के साथ परमेश्वर के वचन को सुनने के लिए बैठे हैं? आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. உங்கள் வாஞ்சையின்படி தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. आपके चाहत के साथ परमेश्वर आपसे बात करेगा. இந்த கன்வென்ஷன் செய்திக்காக நான் தேவ சமூகத்தில் இருந்த பொழுது, इस कन्वेंशन के संदेश के लिए जब मैं परमेश्वर के सम्मुख में बैठा, பங்காளி என்ற ஒரு வார்த்தையை தேவன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார். परमेश्वर ये मेरे मन में एक सहायक बात मेरे मन में रखा. ஆகவே அதை குறித்து நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். मैं उस सहकर्मी के विषय में बात करना चाहता हूं. குறிப்பாக வாக்கு தத்தத்திற்கு பங்காளிகள் என்கிற தலைப்பில் இந்த ராத்திரி வேளையில் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கின்றோம். विशेष तौर से जो प्रतिज्ञा के साथ देने वाले के विषय में हम सुनने जा रहे हैं. தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கின்றார். परमेश्वर हमारे लिए बहुत से प्रतिज्ञाएं दिया है. அவைகளை விசுவாசித்து பற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் अनेक நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். उस विश्वास के साथ उसे पकड़े रहेंगे तो हम बहुत से भलाई पा सकते हैं. ஆகவே இன்று ராத்திரி வேளை தேவன் நிச்சயமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகின்றார். इसलिए आज रात परमेश्वर आप सबको निश्चय आशीष देना चाहता है. எதிர்பார்ப்போடு தேவனுடைய வசனத்தை கேட்போம். चाहत के साथ परमेश्वर के वचन को सुने. प्रेज द लॉर्ड. हालेलुया. हालेलुया. வாசிப்போம் எபேசியருக்கெழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம். எபேசியோ கே கிதாப் தீசரா அத்தியாய கா தீசரா ஆயத் கோ ஆப் லோ பட் சக்தே ஹே. கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உடன் பங்காளியாக இருக்கின்றோம். परमेश्वर हमारे लिए दिए गए प्रतिज्ञा के लिए हम उनके सहायक होते हैं. ஒரு காலத்திலே ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் என்று இருந்தது. एक समय में अब्राहम के संतान के लिए ही प्रतिज्ञा ये हम समझते थे. ஆனால் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம் அனைவருக்காக தம் ஜீவனை கொடுத்தாரோ, जिस दिन प्रभु यीशु कलवारी क्रूस पर अपने प्राण को दिया है, அன்று முதல் புறஜாதியாராகிய அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலாயிற்று. उस दिन से अन्य जातियों सबके लिए भी वो प्रतिज्ञा मिला. இங்கே கூடி வந்திருக்கிற நாம் யாரும் ஆபிரகாமின் சந்ததிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. यहाँ पर इकट्ठे हुए हम सभी लोग अब्राहम के शारीरिक संतान नहीं हैं. இந்த வேதத்தின்படி நாம் எல்லாரும் புறஜாதிகள். தர்மசாஸ்திர के अनुसार हम सभी लोग अन्य जाति हैं. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம் எல்லாருக்கும் தெய்வீக பாக்கியங்கள் கிடைக்கப்பெற்றன. लेकिन இயேசு மசீஹ் के लहू के द्वारा ये स्वर्गीय सौभाग्य हमारे लिए मिला है. எனவே பரலோக தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் இன்று நமக்கு உரிமை உள்ளதாய் மாறி விட்டது. इसलिए स्वर्गीय परमेश्वर दिए गए सारे प्रतिज्ञाएं हमारा हो गया. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் உடன் பங்காளிகள் என்று வேதம் சொல்லுகின்றது. उस प्रतिज्ञा के लिए हम भी सहभागी हैं, भाई हैं, इसलिए लिखा है. முதலாவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். पहले கலாத்தியோ की किताब तीसरा अध्याय 16 आयत को पढ़ेंगे. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
आवी कुरित्त चल्लपट्टा वाक्कत्तत्तै नाम विश्वासत्तनाले पेरुम्बडियागुम इप्पडियायिच्चु. कत्तर्क स्तोत्रम. परमेश्वर के महिमा. इंगे आब्रहामिनुडैय आशीर्वादम कृष्ट येसुविन मूलम नमक सोंदम एन्डु कुरपट्टिरुकिंददि. आब्रहाम के आशीष मसीह यीशु के द्वारा हमारा है इसके विषय में लिखा. देवन आब्रहामै तमद वाक्कत्तत्तंगलै कोडुत्तु आशीर्वदितार. परमेश्वर अपने प्रतिज्ञा को देकर आब्रहाम को आशीष दिया. इप्पुडु येसु कृष्टुवुक्कुल नाम वरुम्बोलुदु अंद आब्रहामुक्कु कोडुत्त वाक्कत्तत्तंगल नमक्कुम सोंदमागिंददि. अभी हम यीशु मसीह में आने के समय आब्रहाम को दिए गए प्रतिज्ञा आशीष हमें भी मिलती है. एनवे अंद आब्रहाम तनद वाक्कत्तत्तंगल मूलम पेट्र आशीर्वादंगल नमक्कुम इन्रैक्कु पेरुगिंद बाक्यम इरुक्किंददि. इसलिए आब्रहाम उस दिन जो पाया है आज भी मसीह यीशु के द्वारा हमें भी मिलती है. एनवे एनुडैय मुदल कुरिप्पु नाम आब्रहामिन आशीर्वादंगलुक्कु पंगाळिगळाग मारुगिंरोम. इसलिए पहले मेरे सूचना ये है हम परमेश्वर के आशीष को आब्रहाम के द्वारा पाते हैं. नाम कृष्टुवुक्कुल वरुम्बोलुदु नाम अत्तने पेरुम आब्रहामिन आशीर्वादत्तुक्कु पंगाळिगळाग मारुगिंरोम. हम मसीह में आने के समय सभी लोग आब्रहाम के आशीष के सहभागी होते हैं. इंद आब्रहामिन आशीर्वादम मुख्यमाग रंड वगै पडुम. आब्रहाम के आशीष में दो भाग होते हैं. कलातियर मून्राम अधिकारम इरुवत्ती ओन्बदाम वसनत्तिल अदे वासिंगल. कल्तियों के किताब तीसरा अध्याय का उन्तीस आयत में पढ़ सकते हैं. नींगल कृष्टवंडेवर्गल आनाल आब्रहामिन संतदियारायुम वाक्कत्तत्तिन बडिये सुदंदरायुम इरुक्रीरगल. इंगे आब्रहामिन संतदियार एन्डु सोल्लपट्टिरुक्किंददि. यहां पर आब्रहाम के संतान कहा है. सुदंदर वाळिगल एन्डुम सोल्लपट्टिरुक्किंददि. उनके सुदंदर लोग कहा भी है. इंद रेंडु वार्तैगलै गवनियुंगल. दोनों शब्दों को आप ध्यान दीजिए. आब्रहामुक्कु देवन कोडुत्त वाक्कत्तत्तंगलै पार्क्कुम्बोलुदु. आब्रहाम को परमेश्वर दिए प्रतिज्ञा को जब हम देखें. अदिल ओन्रु संतदियै कुरित्त आशीर्वादम. एक उनके संतान के विषय के आशीष. अलग वाक्कत्तत्तम. वो प्रतिज्ञा. रेंडावदु सुदंदरत्ते कुरित्त वाक्कत्तत्तम. दूसरा उनके सुदंदरत्त विषय में एक प्रतिज्ञा है. इंद रेंडै कुरित्तु आब्रहामुक्कु वाक्कत्तत्तंगल कोडुक्कप्पट्टन. ये दोनों विषय में आब्रहाम के लिए प्रतिज्ञा दिए गए थे. मुदलावदु संतदियै कुरित्त वाक्कत्तत्तम. पहले उनके संतान के विषय में प्रतिज्ञा. आदियागमम् पनिरेंडाम अधिकारम मुदल मून्रु वसनंगलिले. उत्पत्ति किताब बारह अध्याय के पहले तीन आयतों में. मुदलावदाग देवन आब्रहामोडु पेसुगिंरार. पहले परमेश्वर आब्रहाम से बात किया. अवनु कोडुक्क आशीर्वाद वाक्कत्तत्तत्तै गवनिताल. उनके दिए गए प्रतिज्ञा के आशीष पर ध्यान दे तो. देवन सोल्लुगिरार नान उन्नै पेरिय जातियाक्की. परमेश्वर कहता मैं तुम्हें बड़ा जाति बनाऊंगा. इदु संतदियै कुरित्त आशीर्वादम. ये उनके संतान के विषय के आशीष. आदियागमम् पदिमून्रु पदिनारु सोल्लुगिंरदु. उत्पत्ति किताब तेरा अध्याय का सोलह में लिखा है. उन संतदियै भूमियिन तूळै पोल पेरुग पण्णुवेन. तेरे संतान के समुंदर के बल के किनारे के समान बनाऊंगा. आदियागमम् पदिनैंदु ऐंदिले मरुबडियुम पेसुगिरार. उत्पत्ति पंद्रह के पांच में फिर परमेश्वर ने कहा. नक्षत्रंगलै काट्टि एण्णुम्बडि सोन्नार. जो आकाश के तारण को किन्ने के लिए कहा. उन संतति इवन्नमा इरुक्कुम एन्रार. तेरे संतान इस प्रकार को होंगे ये कहा. नक्षत्रंगलै पोल एण्णमुडियाददाग उन संतति पेरुगुम. जो आकाश के तारण के अनगिनत उसके समान होंगे. मरुबडियुम आदियागमम् इरुवत्ति रेंडु पदिनेळिले सोन्नार. फिर परमेश्वर उत्पत्ति बाईस आयत में कहा. कडर्करै मणलै पोल पेरुगवे पेरुग पण्णुवेन. समुंदर के बालू के गिन के समान मैं बनाऊंगा. इद अनैत्तुम अवनुडैय संददियिनुडैय पलिगि पेरुगुदलै कुरित्त वाक्कत्तत्तमाग इरुक्किंदधु. ये सभी उनके संतान के विषय में उनके बढ़ोतरी के विषय में लिखा है. इब्रायर आरु पदिनांगु सोल्लुगिरदु. इब्रानी किताब छे के सोलह में लिखा है. निश्चयमाग नान उन्नै आशीर्वदिक्कवे आशीर्वदित्तु पेरुगवे पेरुग பண்ணுவேன். நீச்சே மே ஆசிசி ஆசிஸ் தூங்கா ஓர் படாவுங்கா. இது தேவன் ஆபிரகாமோடு பேசின வார்த்தை. ஏ பரமேஸ்வர் ஆபிரகாம் செக்கியே பாத். அப்போஸ்தலர் நடபடிகள் ஏழாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் பார்க்கிறோம். பிரதுக்கம் சாத்வாத்தியாய்க்கு சத்ரா அட்டாரா ஆயத்மே படுத்தே ஹே. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள்.
जो यूसुफ के अनजाने एक मिस्र के राजा आने के समय तक इसराइली लोग बढ़ते गए देवनुडे वाक्यतत्तम अब्राहम संततिल निरवेरनदु कोर चरित्र कुरिपाग इदु पदिव चय्यपट्टिरुकिंदद इतिहास में ये लिखा हुआ है परमेश्वर अब्राहम के संतान को बढ़ाकर दिया इन्नुम सोल्वेन अंडाल और भी मैं कहूं तो रोमर नानगाम अधिकारम 17 मुदल कीले उल्ला वसनंगले वासिक्कुम बुलुदे रोमियो किताब चारवाद्य सत्रा उसके नीचे के आयत जब हम पढ़े उन्हे अनेक जातिगलुके तगपनाग माच्चुवेन अंडु कुरिनार मैं तुझे तुम्हें तो बहुत से जातियों का पिता बनाऊंगा कहा अब्राहमुके सोल्लपट्टा आशीर्वाद वाक्य पलिगिपरुगवाय एन्बद जो अब्राहम के लिए दिए गए प्रतिज्ञा यह है तो बढ़ते जाएगा अब्राहमिन आशीर्वादम कृष्ण मूलम नमकम उंडायरुकिरद अब्राहम के आशीष से मसीह के द्वारा हम सभीयों के लिए भी दी गई है अगवे कृष्णवे एट्टुकोण्डा देवमक्कले निंगल पलिगिपरुगवीरगल इसलिए मसीह को ग्रहण किए हुए प्रिय लोगो आप लोग बढ़ते और आशीष पाएंगे इदे नान पेशुम बुलुदे एनक्कु ओर पुत्र बाक्यमे इल्लै नान एप्पड़ी पलिगिपरुगवेन एन्डु निनैक्किंदीरगला मैं आवाज को सुनने वाले ये सोचे होंगे मेरे लिए के संतान भी नहीं है मैं कैसा बढ़ते जाऊंगा उंगले पोंड्र अंद निलयिल तान अब्राहम साराल अंडु इरुंदारगल आपके समान ही अब्राहम और साराय रहते थे ओर पुत्र बाक्यम अवरलुक्क इल्लै उनकी एक संतान भी ना था देवन तिरुम्ब तिरुम्ब बेसुगरार उन्हे पेरुग पन्नुवे परमेश्वर बार बार उनसे कहते रहा मैं उन्हें तुम्हें बढ़ाऊंगा हालेलुया हालेलुया इन्द रात्रि उंगलोडम अपड़िये देवन बेसुगंदा आज रात भी परमेश्वर आपसे ऐसे ही बात करता है पल आंडुगलाग पिल्ले इल्लामल नी कवलयोड़ इरुकराय बहुत साल से आप वे संतान के रोती रहती है अनाल अब्राहमिन आशीर्वादम कृष्ण मूलम उनक्कु चोंदमागिंद्रद लेकिन अब्राहम के आशीष मसीह के द्वारा आपके ही दिया गया है इन्द रात्रि वेले नी अदि विश्वासिक्क कुडुमानाल देवन उनक्कु पुत्र बाक्यते अरुली चय्वा आज रात परमेश्वर पर विश्वास कर सकता तो परमेश्वर आज रात आपके लिए एक संतान को देगा जीवन कदिबदि आगिय देवम नम्मुडैय शरीरंगले उरुवाक्किन देवम उनक्कु ओर पिल्लैय कोडुक्क मुडियाद जो जीवन देने वाला जीवन के अधिपति परमेश्वर आपको संतान के क्या दे नहीं सकता कृष्णवे एट्टुकोण्डा उनक्कु अब्राहमिन आशीर्वादमांगे पुत्र बाक्यम देवन तरुवा मसीह को ग्रहण करने के कारण आपके एक संतान के आशीष को परमेश्वर देगा अब्राहम नूरावद वयदिल अंद वाक्कुत्तत्तिन पिल्लैय पेट्टान एन्बदै नाम अरिंदिरुकरोम अब्राहम 100 साल में ओ प्रतिज्ञा के संतान को पाया हम जानते हैं वयद वरंबु तड़ इल्लै आयु को कोई उसका सीमा नहीं है साराल तन शरीरम सेत्त पिर्पाडुदान तिरुम्ब अंद कुलंदैय पेट्टेडुत्ताल साराय अपने शरीर मरने के बाद ही उनके संतान को जन्म दी शरीर नलवरंगल ओर तड़ अल्ल शरीर किस प्रकार की भी वो एक वादा नहीं है अब्राहमिन आशीर्वादम उनक्कु सोंदम अब्राहम के आशीष आपके लिए है अगवे नाम पलिगिपरुग वेंडम इसलिए हम आशीष में बढ़ते जाना चाहिए इन्द नाटकलिल पलिगिपरुग अनेकर भयपड़ुगिंदार्गल आज दिन में लोग उसके लिए डरते हैं परिशुद्ध वेदागमम पलिगिपरुगिंद आशीर्वादते नमक्कु वलंगिरुकिंद्रद धर्मशास्त्र इस प्रकार के आशीष को हमारे लिए दिया है अप्पड़ी इरुक्क नी एन करुत्तड़ै मात्रैगलै बयन्पडुत्ति तडुक्किंद्राय इसलिए ऐसा तो क्यों हम इस प्रकार को रोकने के लिए कोई दवाइयां खाते हैं करु कलैपु सेय्वद कुट्टम जो जो संतान को मारना ये गलत है शिशुवै कोलै सेय्यादे संतान को ना मारे इदेल्लाम नम्मै पडैत्त देवनुक्कु प्रियमिल्लाद विषयंगल ये सभी हमारे परमेश्वर नहीं चाहता है इन्नैक्कु पलर विधमाय सेय्दु कोंडिरुक्करदै पार्क्किंद्रो आज बहुत से लोग ऐसा करते हैं गलत है ओर जीवनै नी कोलै सेय्यकूडाद एक जीवन को आप हत्या नहीं करना चाहिए देवन ओर जीवनै उन्मूलमागे उलगत्तुक्कु कोंडुवर तिट्टम वैत्तिरुंदाल अदुक्कु कुरुक्के नी सेयल्पड एक संतान का आपके द्वारा परमेश्वर देना चाहता तो उसके लिए आप वादा नहीं बनना चाहिए पलिगिपरुवद एन्बद नमक्कु देवन तंद आशीर्वाद परमेश्वर बड़े फूलो फलो ये परमेश्वर दिए गए आशीर्वाद है इन्दुम कूड़ा नम्मुडैय देशत्तिल पेट्टेडुत्त कुलंदैय कोलै सेय्किंदार्गल आज भी हमारे देश में दिए गए संतान को हत्या करते हैं महा कोडुमयान कुट्टम देवनुक्कु विरोधमान पाप ये परमेश्वर के विरोध में बहुत बड़ा पाप है उन्नाल अंद पिल्लैय वलर्क्क मुडियविल्लै एन्राल वेर अदर्क्कु वळिगल इरुक्किंदन जो आप उस बच्चे को पालन पोषण नहीं कर सकता तो उसके लिए दूसरा मार्ग भी दिया गया है अरसांगम अदै पोरुप्पेडुत्तुक्कोल्ल वळिमुरैगलै वैत्तिरुक्किंदद सरकार उसके अपने आप के लिए कोई रास्ता निकाल कर रखा है अल्लदु एत्तनैयो पिल्लै इल्लादवर्गल ओरु पिल्लैय तत्तेडुक्कलाम
கொள்ளலாமா என்று காத்திருக்கின்றார்கள் और भी बहुत से लोग बच्चों को गोद लेने के लिए तैयार बैठे हैं அவர்களுக்கு முறைப்படி அதை கொடுக்கலாமே उसके अनुसार उनके लिए हम दे सकते हैं அதற்கு பதிலாக பெற்ற பிள்ளையினுடைய வாயிலே கள்ளிபாலை ஊற்றி கொலை செய்கின்றார்கள் उसके बदले में उन लोग जन्म दिए गए बच्चे के मुंह में वो जगर देके मार डालते हैं தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இது பயங்கரமாய் நடந்து கொண்டு வந்தது தர்மபுரி जिला में कई महीने कई साल के पहले इस प्रकार के लोग किया करते थे அதனால் தான் அன்றைய தமிழக அரசு தொட்டில் குழந்தை திட்டம் ஒன்றை கொண்டு வந்தது इसलिए उस समय के तमिलनाडु के सरकार ने यानी एक बच्चों के लिए गोद लेने के लिए ये सिस्टम लाया எனவே அப்படிப்பட்ட கிராமங்களிலிருந்து வந்திருக்கிற தெய்வ மக்கள் இதை புரிந்துகொள்ளுங்கள் उन प्रकार के गांव से आए हुए लोग उसको समझ ले यार आगिलम इपड़ी திட்டமிடுகிறார்கள் என்று அறிந்தால் நீங்கள் அந்த குழந்தை காப்பாற்ற வேண்டும் कोई भी यदि उस बच्चे को मार डालने के लिए कोशिश किया तो अब जाने उसको बचाए அந்த பிள்ளை குறித்த தேவனோக்கம் நிறைவேறட்டும் उस बच्चे के विषय में परमेश्वर के विचार पूरी होना चाहिए நமது குடும்பங்களில் இந்த ஆசீர்வாதத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம் हमारे परिवार में उस आशीष को हम ग्रहण करना चाहिए ஆபிரகாம் உடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பெற்றுக்கொண்டதில் நம்முடைய இந்தியா தேசம் இரண்டாவது நிலையில் நின்று கொண்டிருக்கிறது ஆபிரகாம் के आशीष को पाए हुए इस परिस्थिति में हमारे भारत देश दूसरी स्थान में है அதற்காக நாம் ஏன் தேவனை மகிமைப்படுத்த கூடாது तो उसके लिए हम क्यों परमेश्वर के नाम महिमा करना है हालेलुया हालेलुया प्रेज द लॉर्ड हालेलुया அது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா ये बहुत बड़ा आशीष है கிறிஸ்தவர்கள் பயாலஜிக்கல் க்ரோத்திலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது जो मसीह लोग बायोलॉजी ग्रोथ में ध्यान देना बहुत अवश्य है நாம் ரெண்டு விதங்களில் வளருகிறோம் हम दो प्रकार को बढ़ते जाते हैं ஒன்று பிள்ளைகளை பெற்றெடுத்து பலகி பெருகுகின்றோம் एक சந்தான் को जन्म देके फूल और फल बढ़ते जाते हैं இன்னொன்று ஆத்ம ரட்சிப்பின் மூலமாக अनेक ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு பலகி பெருகுகிறோம் दूसरा ஆத்மாவோ को जीतकर उद्धार में लाकर हम बढ़ते जाते हैं ரெண்டும் நல்ல வண்ணம் நடக்க வேண்டும் ये दोनों अच्छी प्रकार होना चाहिए कितने लोग उसको ग्रहण करते हैं हालेलुया हालेलुया நிச்சயமாக நிச்சய பாருங்கள் இந்த இந்த விஷயத்தில் ஆபிரகாமின் சந்ததியில் ஈசாக்கின் வழியில் வராத பிற சந்ததியாராகிய இஸ்லாமியர்கள் இதை மிகவும் மிகவும் கடைபிடிக்கிறார்கள் आप देखिएगा इसमें अब्राहम सारहाय के संतान के सिवाय जो आगार के द्वारा हुए इस्माएल के लोग ये बहुत ध्यान से इसको अपनाते हैं ஆனால் ஆபிரகாமின் வழி ஈசாக்கின் சந்ததிக்கு இது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டது लेकिन ये ஆபிரகாம் के संतान के लिए ஈசாக் के लिए दिया गया प्रतिज्ञा है ஆகவே இந்த ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததியாகிய நமக்கும் இது சொந்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள் इसलिए इस बात की भी ध्यान रखिए ஆபிரகாம் के द्वारा हम आप भी इसी का आशीष के सहभागी हैं विशेषமாக புதிய ஏற்பாட்டிலே ஆத்ம ஆதாயத்தின் வளர்ச்சி குறித்து அதிகமாக படிக்கின்றோம் नया नियम में विशेष रूप से आत्माओं को उद्धार में लाने के विषय में पढ़ते हैं பலகி பெருகுவாய் என்ற ஆசீர்வாதம் फूलेगा फलेगा ये आशीष इन நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பை பெறுகிற மக்களுடைய எண்ணிக்கையின் வளர்ச்சியாய் இருக்கட்டும் आज उद्धार पाने वाले लोगों के गिनती में बढ़ते होना चाहिए திரளான ஜனங்கள் இயேசுவின் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் बहुत से लोग ஈசு के उद्धार को पाना चाहिए அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இதற்காக கிரியை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் इस उद्धार को पाए हुए हम सभी लोग इस काम को करना चाहिए ஆத்ம ஆதாய பணி அனைத்து தேவ மக்களும் செய்ய வேண்டும் उद्धार के काम हम सभी परमेश्वर के लोग करना चाहिए सुविशेष प्रबल्यम नमडे कडमै என்பதை உணர வேண்டும் जो सुसमाचार के प्रचार करना हमारे काम इसको जानना चाहिए நாம் பெற்றவர் நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லாதிருப்பது பெரிய தவறு जो भलाई हम पाए इस दूसरे को ना कहना गलत है நம்முடைய ஆத்மாவே தேவன் மீட்டெடுத்திருக்க அந்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது மாபெரும் பாவம்தான் जिस परमेश्वर ने हमारे लिए उद्धार किया उसके भलाई के विषय में तो को ना बताना गलत है எனவே நீங்கள் சொல்ல சொல்ல தேவனுடைய சந்ததி பெருக ஆரம்பிக்கும் आप कहते जाएंगे परमेश्वर के संतान बढ़ते जाएंगे இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆத்ம ஆதாயம் செய்ய தீர்மானம் பண்ணுங்கள் जो परमेश्वर के वचन को सुनने वाले आप अरिए परमेश्वर के लोग को उद्धार में लाने के लिए ध्यान दीजिए வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுல சுவிசேஷத்தை அறிவிக்க திட்டமிடுங்கள் जो मौका मिलती है सुसमाचार को दूसरे को बताने के लिए योजना बनाएं இதன் மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் इस
इसके द्वारा हम अब्राहम के आशीष को हम पा सकते हैं उंगल सभाइगल आत्माकलिन एन्निकैल वलर्ची अडय वेंडो आपके कलिसिया आत्माओं के गिनती में बढ़ना चाहिए यंद सभाइगलिल आत्माकल वलर्ंदु कोण्डिरिकिंदार्गलो जिस कलिसिया में लोग बढ़ते जाते हैं एन्निकै बरकी कोण्डिरिकिंददो गिनती बढ़ती जाती है अंगे अब्राहमिन आशीर्वादम इरिकिंददे वहां अब्राहम का आशीष है अंद कार्यम नडक्कविल्लै एन्राल यदि वो काम नहीं हुआ तो उंगल सभाइल ओरु साबकट्टी इरिकिंददे आपके कलिसिया में एक श्राप है इन्द्रके अब्राहमिन आशीर्वादम उंगलुक्क चोंदम एन्बदै पुरिंदुकोल्लुंगल आज ये जान लीजिए अब्राहम के आशीष आपके हैं इंद कन्वेंशन मुडिंदु उंगल चर्चले कदंदु चोल्लुम्बोलुदे इस कन्वेंशन के बाद आप अपने चर्च में जाने के समय में इदु वरैक्कुम इरुंद अंद साबकट्टु अरुक्कपट्टु पोगुम अभी तक जो श्राप थे वो बंधन टूटेगा क्रिस्तुवुक्कुल देवनुडे ऊळियत्तै चय्युम्बोलुदे अब्राहमिन आशीर्वादम अंगे निरवेरट्टुम मसीह यीशु में उसका काम कोम करने के समय अब्राहम के का आशीष उसमें पूरा होगा वानत्तु नक्षत्रंगलै पोल देवजनम पेरुगट्टुम आकाश के तारण के समान परमेश्वर के लोग बढ़ना चाहिए इदु जपत्तिनाल साधिक्क मुडियुम ये प्रार्थना के द्वारा हम कर सकते हैं सुविशेष प्रबल्यत्तिनाल साधिक्क मुडियुम सुसमाचार के प्रचार करने के द्वारा हो सकते हैं जपम एन्बदु निलत्तै उळुवदु पोन्रदु जब प्रार्थना माने खेत के जोतने के समान है सुविशेषम अरिविप्पदु एन्बदु विदैगलै विदैप्पदु पोन्रदु सुसमाचार प्रचार करना बीज के बोने के समान है इंद रंडयम ओळुंगाग चैदाल अरुवडै तानाग वरुम ये दोनों को ठीक प्रकार करें तो हम कटनी को काटेंगे अरुमयान ऊळियरे देव विश्वासिगले प्रिय सेवक और प्रिय विश्वासियो नमेल्लारुक्कुम इदिले पंगु उंडु हम सभी लोग किसी में सहभागी हैं हम अब्राहमिन आशीर्वादत्तुक्कु पंगाळिगलाक्कुम हम अब्राहम के आशीष के सहभागी हैं अनैवरुम अनुदिन जपत्तिले आत्माकलै रक्षियुम एन्रु जपम पण्ण तवरवेंडा हमारे रोज की प्रार्थना में आत्मा को उद्धार करने के लिए प्रार्थना करना चाहिए यीशु वै पट्टी सोल्ली वसनमागे विदय विदैक्क निंगल तवरवेंडा यीशु मसीह के विषय में कहकर आ वचन के बोने के लिए ना छोड़े अप्पुडु आत्मा अरुवडै सभैयिल उंडायिकोंडिरुक्कुम तब आत्माओं के कटनी हमारे कलीसिया में बढ़ते जाएगा नान इदै सोल्लुम्बोलुदु एत्तनै पेरुडैय उल्लम वांछिक्किरदु मैं कहने के समय कितने लोग के हृदय चाहता है यीशु सिलुवैयिल सिंधन रत्तम वीणाय पोगादपडिक्कु यीशु क्रूस पर भाई या लहु वर्तना जाना चाहिए इन्नैक्कु आत्मादायत्तिर्काग जपिक्कवुम उळैक्कवुम नाम मुन्वरुवोम आज लोगों के उद्धार के लिए हम प्रयास और मन मेहनत करने के लिए आगे बढ़े कत्तर वरुम नाटकलिल नम्मुडैय सभैगलै वानत्तु नक्षत्रंगलै पोल पेरुगपण्णुवाराग परमेश्वर आने के इन दिनों में परमेश्वर हमारे कलीसियाओं का आकाश के तारण के समान बढ़ार कर देगा आमांडवरे अप्पडिये चय्युम एन्रु नाम देवनै महिमैपडुत्तुवोम ऐसे करने के लिए परमेश्वर को महिमा करेंगे करंगलै तट्टि अवरे महिमैपडुत्तुवोम ताली बजाकर परमेश्वर को महिमा करेंगे हालेलुया हालेलुया इरंडावदाग अब्राहमोडु चोन्न वार्तै दूसरा परमेश्वर अब्राहम से कहा हुआ सब उन्ने आशीर्वदित्तु उन पेरै पेरुमैपडुत्तुवेन मैं तुम्हें आशीष दूंगा तेरे नाम को बढ़ाऊंगा अब्राहमिन संतति एन्रु चोल्लुम्बोलुदु इस्माएलिन संतति उंडु केतुराळिन पिळ्ळैगळिन संतति एल्लाम उंडु अब्राहम के संतान माने और आहार के संतान भी है कतुरा के संतान भी है आनाल वेदत्तिले कुरिप्पाग अब्राहमिन संतति एन्रु चोल्लुम्बोलुदु धर्मशास्त्र में ठीक प्रकार अब्राहम के संतान कहलाने वाले अदु ईसाकिन संततियै कुरिक्किन्रदु ईसाक का संतान को बताता है रोमर 9 ஆம் அதிகாரம் 7 8 9 வசனங்களிலே ரோமியோ के किताब 9 अध्याय का 7 8वां आयत में அது ரொம்ப தெளிவாக கூறப்பட்டுள்ளது ठीक प्रकार बताया गया है ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஈசாக் से तेरे संतान होगा மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர் உன் பிள்ளைகள் அல்ல சரீரி प्रकार जो संतान हुए थे वो तेरे संतान नहीं है அவர்கள்தான் அந்த இஸ்மவேல் கேதுராளின் வம்ச எல்லாரும் ஓ ஏ இஸ்மேல் கே கத்துரா கே சந்தான் ஹே 9வது வசனம் சொல்லுகிறது நவாயத் மேலிகா ஹே சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே வாக்குத்தத்தம் சாராய் ஏக் சந்தான் கோ தேகா யே பிரதிக்யா அந்த ஈசாக்கின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை இன்று வரை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார் உசி ஈசாக் கே சந்தான் கோ பரமேஸ்வர் ஆஜ் தக் மகிமித் கியா ஹே அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகின்றார் உன்கே நாம் கோ பரமேஸ்வர் படா கியா அவரை எதிர்த்து நிற்க இதுவரை ஒருவனால முடியவில்லை உன்கே சாமனா करने के लिए अभी तक कोई नहीं साहस लिया है அபிரகாமின் இதர சந்ததியினர் ஒன்று கூடி இந்த ஈசாக்கின் சந்ததி அழிக்க பார்க்கிறார்கள் அபிரகாம் के और संतान लोग इकट्ठा होकर इस संतान
को नाश करने के लिए चाहते हैं अनाल अब्राहम कुड़ता वाक्त तत्त्व उन पैरे परमाई पड़तुवे ने बदे लेकिन अब्राहम के दिए गए प्रतिज्ञा यह है मैं तेरे नाम को बढ़ाऊंगा कर्तर दे निरवे ठिकुंडे इरकिंदा परमेश्वर से पूरी करते ही आता है सुमार नूटी रंड वलगन आड़गली ले रंद यूदर गल तंगल संधा नाटर के पौर करार गली लगभग 102 देश से यहूदी लोग अपने देश में पहुंच चुके हैं इन्नुम पला भागंगली ले रंद पौर सेरंद कुंडे इरकिंदा और भी बहुत से स्थान से अपने देश के लिए लोग जा रहे हैं करंद न्याय टिकलमई द हिंदू पत्रिके ले मैगजीन सेक्शन ले वर अरमयान सईदी बोट रंदा रगल पिछले इतवार को मैंने अखबार में पढ़ा था इंडिया विले मणिपुर मानिल तले हिंदुस्तान के मणिपुर प्रदेश में तिनगजांग एंडोरे इडम रुकरदे तिनगजा एक स्थान है अंगे वरुडंदोरम इस्रवेल उड़िया इंडिपेंडेंस डे ले उम्बदायरम मक्कल 9,000 पीपल अंगे कूड़गरार गलाम हमारे आजाद के दिन में उस दान में 9,000 लोग इकट्ठे होते हैं अवरगल ने मिनाशे इन्द सोलगरे जनंगलाम उन लोग नेक मिनाशे कहने वाले लोग हैं अवरगल उनमें मनासे कोतर तिन वंशावली नराम उन लोग सच में मनासे कोतर के वंशम में हैं इन्द तिंगजांग एंगर इडत्तले यूदर गुड़े जबालयम इरिकिंदद इत तिंगजा वहां पर यहूदी लोगों के प्रार्थनालय हैं इवरगले 2005 आम आंडिले इस्रवेल लुल्ले प्रधान आचार्यन मनासे कोतर मंद अंगीकरित इस्रवेल के वरवदर का अड़ैप्पु विडुत्तिरुक्किंदार उनको इस्रायल देश के प्रधान याजक ने उन लोग मनासे कोतर के उन लोगों के अंगीकार किया इस्रायल देश आने के लिए बुलावा किया பாருங்கள் எத்தனை வருடங்களாக எத்தனை தேசங்களில் சிதறி போனவர்கள் மறுபடியும் கூட்டப்படுகின்றார்கள் அவருடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்துகின்றார் बहुत से साल से उन लोग तितर बितर हो गए थे परमेश्वर उन लोग अभी तक इकट्ठा करके आ रहे हैं அவர்களை இல்லாமல் அழிப்பேன் என்று எத்தனை பேர் சபதம் செய்தார்கள் बहुत से लोग ये उन लोग के लिए नाश करने के लिए कोशिश किया அவர்கள் தான் இல்லாமல் போனார்கள் लेकिन उन लोग नाश हो गए हैं இப்படி அந்த பூமிக்குரிய இஸ்ரவேலை அவர் மகிமைப்படுத்து इस प्रकार शरीरी प्रकार के इस्राएल को परमेश्वर महिमा करने के समय में क्रिस्तु येसु विन मूलमाग आविकुरिय इस्रवेला इरिकिंद्र नाम मसीह यीशु के द्वारा आत्मिक संतान हम और आप நம்முடைய பெயரையும் தேவன் பெருமைப்படுத்துகின்றார் हमारे नाम को भी परमेश्वर बढ़ाएगा हालेलुया हालेलुया நாம் பேர் பிரஸ்தாபத்தை விரும்புகிறவர்கள் அல்ல हम नाम बढ़ाने के लिए नहीं चाहते हैं தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடன் வாழ்கின்றவர்கள் हम परमेश्वर के सामने दीनता के साथ रहते हैं ஆனால் தேவனோ தம்முடைய ஜனத்தின் பெயரை பெருமைப்படுத்துகின்றார் लेकिन परमेश्वर अपने लोगों के नाम को बढ़ाता है ஒரு விசுவாசி ஒரு வேளை स्थलத்தில் போனால் கண்டிப்பாக நீங்கள் பேர் பெறுவீர்கள் एक विश्वासी अपने काम के स्थान में जाने के समय निश्चय नाम कमाएंगे நீங்கள் குடியிருக்கிற சமுதாயத்தில் பேர் பெறுவீர்கள் आप लोग जहां रहते हैं वहां पर परमेश्वर आपके नाम को बढ़ाएगा காரணம் ஒரு உண்மையான விசுவாசி மறைந்திருக்க முடியாது कारण ये एक सच्चा विश्वासी चुपके नहीं रह सकते और மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பார்கள் उन लोग दूसरे लोगों को यीशु के विषय में बताएंगे எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவார்கள் सबके लिए उन लोग प्रार्थना करेंगे நன்மைகள் செய்வார்கள் பலாயா करेंगे அப்படி இருக்கும் பொழுது எப்படி பேர் பிரஸ்தாபமாகாமல் இருக்கும் ऐसा होने के समय क्यों उनके नाम के प्रस्ताव नहीं होगा எனவே இப்படி தான் இன்றைக்கு தேவன் நம்மை பெருமைப்படுத்த விரும்புகின்றார் इस प्रकार परमेश्वर हमार नाम को बड़ा करना चाहता है நற்காரியங்களில் நம்முடைய பெயர் வெளியே வர வேண்டும் பலாயி करने में हमारा नाम बाहर आना चाहिए இன்றைக்கு நம்முடைய சபைகளை பற்றி சமுதாயத்தில் சாட்சி என்னவாய் இருக்கின்றது आज हमारे कलीसिया के विषय में लोगों के बीच में क्या गवाह है ஒரு சபை ஒரு இடத்தில் இருக்கின்றதென்றால் அந்த சுற்றுப்புறத்தை மறுரூபமாக்க கூடியதாக சபை விளங்க வேண்டும் ये कलीसिया स्थान में है तो चारों तरफ के लोगों के लिए रूपांतर करने वाले काम होना चाहिए அபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமல்லவா அபிரகாம் के आशीष आपके हैं தேவன் உங்கள் பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார் பரமேஸ்வர் आपके नाम को बड़ा करेगा அந்த ஊரில் போய் இறங்கி இப்படி ஒரு சபை இருக்கிறதா என்று கேட்டால் எந்த சின்ன பிள்ளையும் காட்டி கொடுக்க கூடிய அளவில் இருக்க வேண்டும் சபை என்பது यदि उस गांव में जाके कोई पूछे तो कोई छोटा बच्चा भी उस कलीसिया को इसे में बताने के विषय में होना चाहिए தேடி தேடி அலைந்து சபையா எங்கே எது ஒன்றும் தெரியாதே அங்கே ஒன்று கொட்டடித்து கொண்டிருப்பார்கள் போய் பாருங்கள் என்று சொல்ல கூடியதாக இருக்க கூடாது यानी ढूंढ ढूंढ के देखने के बाद पे नहीं मिला वहां पर ड्रम जाते वहां पर जाके देखो ये कहना नहीं चाहिए எனவே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நாம் ஒரு இருக்கிற இடத்திலே நற்காரியங்களில் மேன்மை அடைவது
अब्राहम का आशीष ये है जहां हम रहते हैं वहां पर भले कामों में बढ़ना पेर प्रस्तावत का अल्ल नींगल समुदाय तिन उन्मय वलर्ची क्या के सेल बढ़ेंगे नाम कमाने के लिए नहीं है लोगों के उन्नति के लिए आप काम करना चाहिए देवन देव जनतयम देव सभयम एनमय पड़तुवार परमेश्वर परमेश्वर के कलीसिया परमेश्वर के लोगों को ऊंचा करेगा हालेलुया हालेलुया அடுத்து देवन அவரோடு சொல்லும்பொழுது दूसरा परमेश्वर उनसे ये कहा नी आशीर्वादमाग इरुपाय एंदु सोन्नार तू आशीष पाएगा नी आशीर्वादमाग इरुपाय तू आशीष पाएगा इदु अब्राहमिन आशीर्वादम ये अब्राहम के आशीष इदिन्द सैदिये केट्टुकोंडिरुक्किर ओव्वोरुवरुक्कुम सोंतम ये इस वचन को सुनने वाला अरियेको के लिए है नी आशीर्वादमाग इरुपाय तू आशीष पाएगा उन कुटुंबत्तुक्कु नी आशीर्वादमाग इरुपाय तेरे परिवार के लिए तू आशीष रहेगा उन कंपनीक्कु नी आशीर्वादमाग इरुपाय जो काम करते उसके लिए आशीष रहेगा उन सभैक्कु नी आशीर्वादमाग इरुपाय जो उसके कलीसिया के लिए आशीष रहेगा उन समुदायत्तुक्कु नाट्टुक्कु नी आशीर्वादमाग इरुपाय जो जहां रहते हो समुदाय के लिए लो देश के लिए तू आशीष के रेमूल रहेगा इन्नैक्कु नींगले सोल्लुंगल आज आप अपने लिए कहें நீங்கள் போகிற வருகிற இடங்களில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா மற்றவர்களுக்கு வேதனையாக இருக்கின்றீர்களா आप जहां जाते हैं आते हैं वहां दूसरे को तो आशीष के कारण रहते हैं या दुख के कारण रहते हैं நீ ஆசீர்வாதமாக இருக்கறாயா பிறருக்கு தொல்லையாக இருக்கறாயா तो वो दूसरे को आशीष के कारण है या दूसरे को दुख देने के कारण है உன் குடும்பம் முன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா आपका परिवार आपके द्वारा आशीष पाया है நீ போகிற வருகிற இடங்களில் மற்றவர்கள் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா जहां आप जाते आते हैं आपके द्वारा दूसरे लोग आशीष पाए हैं அப்படியானால் அபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களில் வெளிப்படுகிறது என்ற அர்த்தம் यदि ऐसा तो आपके द्वारा अब्राहम के आशीष प्रकट होती है அது இல்லை என்றால் எங்கேயோ ஒரு தடை இருக்கிறது यदि ना तो कहीं ना कोई रुकावट है நீங்கள் இன்று ராத்திரி வேளை உங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் आज रात आपके जीवन को आप सही करना चाहिए அபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிறது அபிரகாம் के आशीष हम सभीयों को आशीष के मूल बनाता है கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் மெசீக்கு கிரண் கியவே ஆப் அரியேக் ஜன் சோச்சனா சாயே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் மேன் ஈஷுக்கு கிரண் கர் சுகா ஹே ஆனால் என் வேதனையே இன்னும் தீரவில்லை லேக்கின் மேரா துக்கி அப் கத்தம் நஹி ஹுவா ஹே என் கண்ணீருக்கே முடிவு வரவில்லை மேரே ஆசூ கே லியே ஹி அபி அந்த நஹி ஹுவா ஹே என்று சொன்னால் அது இயேசுவின் குற்றம் அல்ல நீ அவரை ஏற்றுக்கொண்டு நடப்பதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது யே மெசீ ஈஷுக்கு கல்தி நஹி ஹே ஆப் மெசீ மே சல்லே மே கோய் கல்தி ஹே இந்த ராத்திரி வேளை நம்முடைய குறைவுகளை உணரக்கூடும் என்றால் यदि आज रात हमारे कमी कटियों को हम जानेंगे तो இன்று முதல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் आज से तू आशीष पाएगा हालेलुया हालेलुया அன்பு தகப்பனே தாயே நீ உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தானா क्या प्रिय मां और पिता क्या आप अपने परिवार के लिए आशीष कारण है देव ऊळियक्कार ने विश्वासी उन सभी के लिए आशीर्वादम ताना ये प्रिय परमेश्वर के सेवकों आप अपने कलीसिया के लिए आशीष के कारण है அது இல்லை என்றால் என்ன பிரயோஜனம் यदि ना तो क्या प्रयोजन நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொல்லித்தான் அர்த்தம் என்ன अब मसीह कहने से क्या अर्थ है கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் मसीह जब संसार में आया ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக விளங்கினார் அரி एक दिन आशीष का कारण ही बना हालेलुया हालेलुया அதுதானே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் यही ஆபிரகாம் का आशीष இன்றைக்கு இவைகளை நாம் claim பண்ண வேண்டும் आज इसको हम सही करना चाहिए இது எனக்கு இருக்கிறது என்பதை சொந்த பாராட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ये आशीष मेरे लिए है इसको अपनाना चाहिए இன்னும் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார் और भी ஆபிரகாம் को देखकर परमेश्वर ने कहा உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் जो तुझे आशीष देते हैं उन्हें आशीष दूंगा जो சாப देते हैं उन्हें मैं சாப दूंगा உண்மையில் உன்னோடு போராடுகிறவன் அழிந்து போவான் सच में आपके विरोध में जो खड़े होते हैं वो नाश हो जाएंगे உன்னை எதிர்த்து வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவா यदि एक मार्ग से आपको विरोध करते हैं वो सात मार्ग से भाग जाएंगे உன்னை சபிப்பவனை நீ சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் சபிப்பார் यदि तुझको जो श्राप देता आप श्राप देने का अवश्य नहीं है परमेश्वर ने श्राप देगा ஏனென்றால் அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் क्योंकि वो ஆபிரகாம் का आशीष है உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் यदि तुझे कोई श्राप देता है परमेश्वर के प्रतिज्ञा है मैं श्राप दूंगा இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது आज आपका जीवन कैसे உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பலத்து கொண்டே போகிறார்களா क्या आपके विरोध में उठ के खड़े हुए बढ़ते जा रहे हैं உனக்கு விரோதமாய்
வருகிறவன் பலத்துக்கொண்டே போகிறானா आपके विरोध में जो आते जो बढ़ता जाता है சிந்தித்து பாருங்கள் आप सोच कर देखें ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலம் நமக்கு சொந்தம் ஆபிரகாம் के आशीष मसीह यीशु के द्वारा हमारा है அப்படி இருக்க ஏன் இந்த நல்ல பாக்கியங்களை இழந்து தவிக்கிறோம் ऐसा है तो क्यों इस भलाई को हम नहीं पाया है சிந்தியுங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த விரும்புகிறார் सोचिए और समझिए परमेश्वर आपके लिए देना चाहता है அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நீ உடன் பங்காளி उनके प्रतिज्ञा के आप सहभागी हैं மறந்து விடாதிருங்கள் भूलिए कभी नहीं இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொந்தப்படுத்துங்கள் इस शब्द को आप अपनाइए தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நான் உடன் பங்காளி परमेश्वर के प्रतिज्ञा के मैं एक सहभागी हूं ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கும் உண்டு ஆபிரகாம் கே ஆசிஷ் மேரே லியே பீ ஹே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார் ஜோ பிருத்வி கே சாரே ஜாதியா தேரே द्वारा ஆசிஷ் பாயेंगे ஹalleluya ஹalleluya என்ன பெரிய பாக்கியம் ஏ कितना बड़ा सौभाग्य है சகோதரா சகோதரி உன் ஜெபத்தால் இது நடக்க முடியும் பிரிய பாய் ஆர் பன் तेरे प्रार्थना के द्वारा ये हो सकता है நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை வளர்த்திக் கொள்ளுங்கள் अच्छा एक प्रार्थना के जीवन में बढ़ते जाए அந்த முளங்கால் ஜெபத்தின் மூலம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் ये कुटने के प्रार्थना के द्वारा पृथ्वी पर अनेक जातियां तेरे द्वारा आशीष पाएंगे பூமி எல்லாம் போக வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை अब पूरे पृथ्वी पर जाने के लिए मौका ना मिले तो कोई बात नहीं ஆனால் உங்கள் சொந்த வீட்டில் சொந்த சபையில் முளங்கால் படிட்டு முழு உலகத்துக்கும் ஜெபிக்க முடியுமே आपके घर पर आपके कलीसिया में कुटने टेकर पूरे संसार के लिए आप प्रार्थना कर सकते हैं உன்னுடைய ஊழியத்தால் இது நடக்கும் आपके सेवा में हो सकता कुटने में हो सकता எங்க ஒரு கிராமத்தில் பட்டணத்தில் ஊழியம் செய்யலாம் ஆனால் உண்மையாய் ஊழியம் செய்தால் பூமி எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் हो सकता शहर में गांव में आप सेवा कर सकते हैं सच्चाई से किया तो आपके द्वारा पृथ्वी पर आशीष मिलेगा हालेलुया हालेलुया நீங்கள் கொடுக்கிற மிஷனரி ஊழிய காணிக்கைகள் மூலம் இது சாத்தியமாகும் आप மிஷனரி सेवा के लिए देने वाले दान के द्वारा ये हो सकते हैं பூமியில் உள்ள வம்சங்கள் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் पृथ्वी पर जितने जो जातियां तेरे द्वारा आशीष पाएंगे ஊழியங்களில் நீங்கள் பங்கு பெறுவதன் மூலம் இதை நிறைவேற்ற முடியும் सेवा में आप शामिल होने के समय ये पूरा कर सकते हैं உங்களையும் என்னையும் தேவன் சும்மா தெரிந்து கொள்ளவில்லை परमेश्वर आप और हमको व्यर्थ में नहीं ढूंढा है ஆபிரகாமை அழைத்தது போல நம்மையும் அழைத்து இருக்கிறார் ஆபிரகாம் को जिस प्रकार को बुलाया वैसा हमें भी बुलाया है அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு பூமிக்குரியதும் ஆவிக்குரியதுமான ஆசீர்வாதங்கள் उनके पृथ्वी पर के आशीर्वाद हमारा भी पृथ्वी का में प्रहार का आशीष है हालेलुया हालेलुया ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலம் நமக்கு சொந்தமாகின்றது ये आशीष मसीह यीशु के द्वारा हमारा हो जाते हैं இரண்டாவதாக அவனுக்கு சுதந்திரத்தை குறித்த வாக்குத்தத்தம் परमेश्वर दूसरा उनके वंश के स्वतंत्रता के विषय में प्रतिज्ञा दिया ஆதியாகமம் 13 14 முதல் 17 வரை படிக்கும் பொழுது உற்பத்தி கிதாப் 13 அத்தியாய 13 से 17 तक जब हम पढ़ते हैं உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் जो तू जहां रहते हैं वहां से पूरा पश्चिम दक्षिण के और दृष्टि करके देख நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் जो तुझे दिखाई देती है भूमि सभी को मैं हमेशा के लिए तुझे दूंगा சுதந்தரத்தை குறித்த வாக்குத்தத்தம் परमेश्वर को उनको देने वाला சுதந்தர के विषय में बताया கண் பார்க்கும் பூமி எல்லாம் தருவேன் என்று சொன்னார் जो तुम्हारे लिए जो दिखाई देती है आंखों में वो सभी मैं दूंगा ये परमेश्वर ने कहा இது நமக்கு சொந்தம் ये हमारा लिए भी है हालेलुया हालेलुया கண் பார்க்கும் இடம் காரியமெல்லாம் தருவாராம் जहां हमारे नजर दिखाई देती है वो सभी परमेश्वर हमें देगा ஆனால் பத்தாம் கற்பனைக்கில் கவனமாக இருக்க வேண்டும் लेकिन परमेश्वर के प्रति उनके प्रतिज्ञा में हम ध्यान देना चाहिए பிறர் பொருளை இச்சிக்கும்படி தேவன் சொல்லவில்லை लेकिन दूसरे के वस्तु को हम लालच करने के लिए परमेश्वर नहीं कहा है ஆசை நிறைந்த கண்கள் பார்ப்பதை தருவார் என்று நான் சொல்ல மாட்டேன் जो लालच के नजर परमेश्वर हमें देगा ये नहीं कहूंगा मैं ஆனால் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்த விசுவாச விசுவாசத்தினால் பார்க்கும் பார்வைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் लेकिन जो अपने मामी शारीरिक जो क्रूस पर चढ़ा देते हैं उन लोग विश्वास के द्वारा जो देखते हैं परमेश्वर देगा हालेलुया हालेलुया இச்சையோடு பார்வை அல்ல
जो लालच के नजर नहीं पनासे पुरलासे सुत्तासे बंदे इच्छेगलोड़ अल्ले जो पैसा का समीन का उधर का इधर का ये लालच नहीं नम्मड़े आसे इच्छेगले सिलुवेले आरंद विट्टो ऐसा लालसा वो कौम क्रूस पर चढ़ा दिए हैं अनाल इप्पड़ो विश्वास पारवे अभी हम विश्वास के द्वारा देखते हैं देवन एनक्कु एन्न वैत्तिरुक्किरार परमेश्वर मुझे क्या रखा है अदै पार्क्किर विश्वास पारवे उसे देखने का विश्वास का नजर अंद विश्वास कण पार्क्कुम इडमेल्लाम சொந்தமாகும் வோ விஸ்வாஸ் கே द्वारा हम जो देखते हैं वो हमारा हो जाएगा பார்க்கும் காரியங்கள் சொந்தமாகும் हम जो देखते हैं वो हमारा हो जाएगा விஸ்வாசிக்கு வாழ இடமும் வீடும் தேவன் தருவார் விஸ்வாசி के लिए रहने के स्थान और घर परमेश्वर देगा அடிப்படை வசதிகள் கட்டாயம் உங்களுக்கு தரப்படும் परमेश्वर जो चाहिए वो आपके लिए जो देगा இயேசு கிறிஸ்துவின் முதல் પ્રસંગமே அதுதானே ஈ சுமசி கே पहले प्रचार वही है காகங்களை கவனித்து பாருங்கள் கவோ பர் அவைகளுக்கு உணவு கொடுக்கிற நான் உங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேனா உங்களுக்கு லிய போஜன் தேने वाला मैं तुम्हारे लिए क्या भोजन नहीं दूंगा பூக்களை கவனித்து பாருங்கள் फूलों को देखो அவைகளை உடுத்து வைக்கிற நான் உங்களை உடுத்து வைக்க மாட்டேனா उसको पहनाता हूं मैं क्या तुम्हारे लिए नहीं पहना सकता हूं நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு तो परमेश्वर के राज्य को ढूंढ தேவனுடைய நீதியை தேடு परमेश्वर के धर्म के खोज அப்பொழுது உன் வாழ்வின் அடிப்படை தேவைகள் உனக்கு தரப்படும் तब तुम्हारे जीवन के सकता सभी को परमेश्वर देगा எனக் ஒரு சொந்த வீடு இல்லையே என்று வேதனையோடு வந்திருக்கிறீர்களா ஓ சக்தா ஆப் இஸ் துக் கே சாத் ஆயோங்க ஆப்கே லிய கோய் கர் நஹீ ஹே வாடகை வீட்டில் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா ஆப் கிரே கே மகான் மே கஷ்ட உட்டாதே ஹோங்கே எத்தனை முறை பூனை குட்டிகளை மாத்தினது போல பொருட்களை மாற்றுகிறேன் என்று வேதனைப்படுகிறீர்களா கித்னே கரோ மே ஆப் பார் பார் அப்னே சாமான் கோ பதல்தே ரேகிரேதே ஹே கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடு தருவா பரமேஸ்வர் ஆப்கே லிய நீச் கர் தேகா அது அவருடைய சித்தமாக இருக்கிறது ஓ பரமேஸ்வர் கே इच्छा है இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது பிருத்தியு உஸ்கே பரிபூர் பரமேஸ்வர் கா ஹே நீங்கள் குடியிருப்பதற்கு ஒரு சொந்த இடம் கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமானது ஆப் ரஹனே கே லிய எக் நிஜீ கர் தேனா பரமேஸ்வர் கே इच्छा है அவர் அதை உங்களுக்கு செய்வார் ஓ ஆப்கே லிய பரமேஸ்வர் தேகா ஹalleluya ஹalleluya ஊழியர்களுக்கு சபை கட்ட இடம் தர மாட்டாரா கே சேவக்லோ கே லிய கலீசியா பனானே கே லிய ஸ்தான் நஹீ தேகா காலிமனையை கட்டடமாக மாற்றி தர மாட்டாரா கே காலி ஸ்தான் கோ பரமேஸ்வர் भवन बनाकर नहीं देगा ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம் ஆபிரகாம் கா ஆசீஷ் ஹமாரா பீ ஹே இதை புரியாமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இससे அஞ்சானே ஹம் ரஹதே ஹே இதை இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து ஜெபிக்கும் பொழுது இஸ் பிரதிக்யா கோ அப்னா கர் ஜப ஹம் பிரார்த்தனா கரேங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பரமேஸ்வர் படே காரியோ கோ கரேகா ஹalleluya ஹalleluya ஒரு வாகனம் தேவன் தேவனால் தர முடியாதா கே ஏக் ஆப்கே லிய பரமேஸ்வர் வாகன் நஹீ தேக் சக்தா தேவையான பணமும் பொருளும் தேவனால் கொடுக்க முடியாதா கே ஆப்கா அவசக்தா கா பைசா தன பரமேஸ்வர் தேனே சக்தா தேவனை விசுவாசியுங்கள் பரமேஸ்வர் பே விசுவாஸ் கரே அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ளுங்கள் உங்க பிரதிக்யா கோ பக்கடே ரஹே வாக்குத்தத்தங்கள் அடிபடையில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் பிரதிக்யா கே அனுசார் உன்சே மாங்கே தப் ஆப்கே லிய மிலேகா மனிதர்களிடம் கேட்டு வாங்காதிருங்கள் மனுஷே நா மாங்கே கடன் வாங்காதிருங்கள் உதார் நாலே இச்சித்து ஜெபித்து அதை கேட்காதே தோ லாலச் கர்க்கே பிரார்த்தனா கர்க்கே உசே நா மாங்கே இளைப்பை அனுப்பி விடுவார் जो परमेश्वर आपको खोने के कारण बना देगा कर्तर के कातिरे परमेश्वर के इंतजार कर अवर सित्तत के अर्पणम से उनके इच्छा के लिए अर्पण कर अवरे कार्य तई वाइक बनवा वही आपके काम को पूरा करेगा हालेलुया हालेलुया अब्राहम ही पार्थ कर्तर चोना अब्राहम को देखकर परमेश्वर ने कहा 13वां अधिकारम 17वां वसनतले तेरा अध्याय का 17 में நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் तो उठ और देश के लंबाई चौड़ाई पर चल फिर मैं तुझको दूंगा परमेश्वर कहा கண்பார்க்கும் பூமியை தருவேன் என்று சொன்னவர் तो जो दिखाई देती है उस देश को दूंगा भी कहा கால் மிதிக்கும் தேசத்தை தருவேன் என்றும் சொன்னார் तेरे पैर जहां जहां पड़ेगा वो देश मैं दूंगा परमेश्वर कहा हालेलुया சொல்லுவோமா हालेलुया என்ன பெரிய ஆசீர்வாதம் कितने बड़े आशीष हैं இது ஆபிரகாமுக்குள்ளது ये ஆபிரகாம் का है கிறிஸ்து மூலம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமாயிற்று மசி இயேசு के द्वारा यहां पर आए हुए हर एक को के लिए निजी भाग है பார்ப்பது எளிது நடப்பது கஷ்டம்
देखना आसान है और चलना थोड़ा कष्ट है अनाल रेंडम नाम चाहिए वेंडम लेकिन हम दोनों करना चाहिए विश्वास मुल्ला जबम तुड़न कूड़ा कठिन उड़ाई पुम ते वही विश्वास के प्रार्थना के साथ मेहनत भी बहुत कठिन करना चाहिए और तनी मनी द वालर्ची आगे टम कुडुम्ब तीन वालर्ची आगे टम उड़िय तीन वालर्ची आगे टम एक व्यक्ति के जीवन के उन्नति क्यों ना हो परिवारिक जीवन उन्नति क्यों ना हो कलीसिया के जीवन का उन्नति क्यों ना हो इवैगल उड़िया वालर्ची क्यों आशीर्वाद तुर्कम निंगल செய்ய வேண்டியது इनके उन्नति आशीष के लिए आपको करना यह है வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும் பிரதிக்யா கோ அப்னாகர் விசுவாஸ் கே சாத் பிரார்த்தனா கர்னா சாஹியே உங்கள் ஜெபங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அடிக்கடி அறிக்கை பண்ணுங்கள் आपके प्रार्थना में परमेश्वर के प्रतिज्ञा को बार-बार कहना चाहिए அதற்கு வேதத்தை ஒழுங்காக வாசித்தாக வேண்டும் उसके लिए தர்ம சாஸ்திர கோ நியம अनुसार पढ़ना भी चाहिए உங்கள் மனதை வசனத்தினால் நிரப்புங்கள் आपके मन को वचन से भर दे அந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனோடு ஜெபம் பண்ணுங்கள் वचन के आधार पर परमेश्वर से प्रार्थना करें அதுதான் கண் பார்க்கும் அனுபவம் ஓய் दिखाई देने का अनुभव இந்த ஜெபத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் வளர்த்திக்கொள்ள வேண்டும் इस प्रार्थना का आप लोग उसमें बढ़ना चाहिए ஜெபத்தில் குறைபட்டால் வளர்ச்சி இல்லை ஆசீர்வாதம் இல்லை प्रार्थना के कमी उन्नति के आशीष के कमी के कारण இந்த கண் பார்க்கும் அனுபவம் விசுவாச ஜெபமாக இருக்கின்றது ये देखने के अनुभव विश्वास की प्रार्थना का अनुभव है அத்துடன் கூட கடின உழைப்பு தேவை उसके साथ साथ कठिन परिश्रम चाहिए ஒரு லேபராக நீங்கள் இருக்கலாம் एक परिश्रम करने वाला होना चाहिए உண்மையாய் உழையுங்கள் கடினமாய் உழையுங்கள் आप सच्चाई से मेहनत करें और आप परमेश्वर ஒரு தொழில் செய்கிறீர்களா அல்லது ஒரு வேற ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறீர்களா आप ये काम करते होंगे या ये नौकरी करते होंगे உழைப்பு கடினமான உழைப்பாக இருக்க வேண்டும் आपके परिश्रम कठिन होना चाहिए மேற்பூச்சாய் உழைப்பவர்கள் உயர மாட்டார்கள் यदि ऊपर से देखने के लिए करने वाला उन्नति नहीं पाएंगे மேர் பார்வையாளர்களுடைய கண்களுக்காக வேலை செய்கிறவர்கள் உயர மாட்டார்கள் जो अपने आप को देखते उन लोगों के लिए काम करने वाले उन्नति नहीं पाएंगे கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக கடினமாக உழையுங்கள் परमेश्वर के आगे कठिन परिश्रम करना चाहिए அப்படி நடந்து திரியும் பொழுது தான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும் उस प्रकार चल फिरने के समय में आशीष को प्राप्त कर सकते हैं விசுவாச ஜெபத்துடன் கூடின கடின உழைப்பு கட்டாயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் விசுவாஸ் கே द्वारा कठिन परिश्रम हमारे लिए आशीर्वाद को देगा हालेलुया हालेलुया ஊழியத்துக்கும் இதே பிரின்சிபிள் தான் சேவா के लिए भी यही कारण है ஊழிய வளர்ச்சிக்காக நல்ல விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பற்றி जबम पढ़ना वेंडो जो सेवा के उन्नति के लिए प्रतिज्ञा को पकड़े हुए अच्छे से प्रार्थना करना चाहिए मुड़ंगाल एलंबी उल्लंगाल पड़ा ओव्वर इडत्तिल ओडी ओडी उळैक्क वेंडो जो घुटने में से उठकर अपने पैर से तोड़ तोड़ कर सेवा करना चाहिए இந்த ஜெபத்தையும் அந்த உழைப்பையும் தேவன் பார்க்கிறார் हमारी प्रार्थना कठिन परिश्रम को परमेश्वर देखता है ரெண்டும் சேரும்பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தம் ये दोनों एक होने के समय ஆபிரகாம் के आशीष हमारा हो जाती है நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் आप उसी को अपनाएंगे हालेलुया हालेलुया எனவே இந்த ரெண்டு காரியத்தையும் கவனியுங்கள் इसलिए दोनों काम को आप ध्यान दीजिए சில நன்றாக ஜெபிக்கிறீர்கள் बहुत से लोग अच्छा से प्रार्थना करते हैं ஆனால் உழைக்கிறதில்லை लेकिन परिश्रम नहीं करते हैं அதனால் வளர்ச்சி இல்லை इसलिए उन्नति नहीं சோர்வு வருகிறது மாயிஸ் ஹோ जाते हैं ஜெபித்து ஜெபித்து எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே मैं बहुत प्रार्थना कर करके मुझे कुछ भी नहीं हुआ ஜெபத்துடன் நீங்கள் செய்ய வேண்டியவைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் जो प्रार्थना सहित आपको जो करना है वो भी करते रहे சிலர் 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள் बहुत से लोग 24 घंटे मेहनत करते हैं ஆனால் ஜெபிக்கிறது இல்லை लेकिन प्रार्थना नहीं करते हैं அந்த உழைப்புக்கு பிரயோஜனம் இல்லை பாக்கே परिश्रम के ये व्यर्थ हो जाती है இதுதான் இன்று अनेகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் आज बहुत से लोगों के आशीर्वाद के कमी के कारण यही है ஜெபமும் உழைப்பும் சேர்ந்து முன் செல்லட்டும் जो प्रार्थना एवं परिश्रम दोनों एक साथ आगे बढ़ना चाहिए கண் பார்க்கும் இடத்தையும் கால் மிதிக்கும் இடத்தையும் தேவன் தருவார் जो दिखाई देते उस स्थान को जहां हम चल फिरते हैं उस स्थान के भी प्रभु देगा हालेलुया 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 தேவ ஊழியர்களே
परमेश्वर के दासों मुलंगालयम ओरंगे பயன்படுத்துங்கள் குட்னே और பயிர் को एक साथ कराइए ஜெபத்தையும் உழைப்பையும் ஓடி ஓடி உழைப்பதையும் ஒருங்கே செயல்படுத்துங்கள் जो प्रार्थना एवं तोड़ना काम करना दोनों को ठीक प्रकार करें இது ரெண்டையும் சரியாய் செய்தால் ஏன் சபை வளராது ये दोनों को हम सही प्रकार किया तो क्यों कलीसिया नहीं बढ़ेगा ரெண்டு காரியங்கள் இருக்கிற குறைவுகளை சரி செய்வோம் दोनों काम को हम सही करना चाहिए கர்த்தரவனுக்கு சுதந்திரத்தை பற்றின வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் परमेश्वर उनके சுதந்திரத்தா के விஷய में வரதி kiya diya ஆதியாகமம் 15 18 முதல் 21 வரை பார்க்கும் பொழுது உற்பத்தி கிதா 15:18 से கிஸ்தகம் படுத்து हैं அவனுக்கு கொடுக்க போகிற தேசத்தினுடைய எல்கைகளை தேவன் சொல்லி கொடுத்தார் उनको देने वाले परमेश्वर सीमा के விஷய में पता कर दिया எபிரேயர் 11:8 முதல் 10 சொல்லுகிறது இப்ரானியர் 11:8 से 15 तक पढ़ते हैं தேவன் அவனுக்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் परमेश्वर उनके लिए एक देश को प्रतिज्ञा किया இந்த கானான் தேசத்தை உனக்கு தருவேன் ये कानान देश को मैं तुम्हें दूंगा ஒரு தேசத்தை இந்த பூமியிலே அவனுக்கு வாக்கு பண்ணினார் ये देश को परमेश्वर पृथ्वी पर प्रतिज्ञा दिया அவன் மரித்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் वो मर चुका लेकिन कितने साल हो गए परमेश्वर प्रतिज्ञा को देते रहते हैं அதே போல தான் தேவன் உனக்கும் உண்மை உள்ளவராக இருப்பார் इसी प्रकार परमेश्वर आपके लिए भी सच्चा रहेगा சகோதரா சகோதரி நீ ஒரு நபர் வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தால் அது உன் சந்ததி பரம்பரைக்கு அது உதவியாக இருக்கும் பிரிய பாய் ஆர் பேன் ஆப் அகேலே இஸ் பிரதிக்யா கோ அப்னா கர் இஸ் ஆசீர்வாத் கோ பாயே தோ ஆப்கே சந்தான் கே லிய பி வோ ஆஷிஷ் மிலேகா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவனுடைய இன்னொரு சுதந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஏக் உன்கே சுதந்தரதா கே விஷயமே பதாதே ஹேன் ஆதியாகமம் 22:17 उत्पत्ति किताब 22 अध्याय का 17 आयत उन सत्रुकलिन वास उन संततियार सत्रुकलिन வாசல்களை சுதந்தரிப்பார்கள் நிச்சய தேரே வம்சே जो तेरे शत्रुओं के देश को अपनाएंगे रोमर 4:13 ले பார்க்கும் பொழுது ரோமியो के 4 का 13 में हम पढ़ते हैं உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் संसार को अपनाएगा ये प्रतिज्ञा उनको दिया गया है அவருடைய சுதந்தரங்களை பார்த்தீர்களா कितना आशीष उनको दिया गया है ஒரு குறிப்பிட்ட கானான் தேசத்தை உனக்கு தருவேன் ये कानान देश को मैं तुझे दूंगा உலகத்தை நீ சுதந்தரிப்பாய் जो पूरे दुनिया को तू अपनाएगा சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததி சுதந்தரிக்கும் जो तेरे शत्रुओं के வாட்டகோ को तू अपनाएगा हालेलुया हालेलुया இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டியது சத்துருவின் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது आज आपको जो मिलना था वो शत्रुओं के हाथ में पड़ा हुआ है தேவன் உனக்காக நியமித்தது அடுத்தவன் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது जो परमेश्वर आपले आपके लिए दिया है वो दूसरे के हाथ में पड़ा हुआ है उन मंदையில் சேர வேண்டிய ஆடு இன்றைக்கு அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறது आपके கலீசியா में आने वाले भेड़ आज नेतृत्व में है அல்ல சினிமாவில் சிக்கி கொண்டிருக்கிறது या सिनेमा में है போதையிலே சிக்கி கொண்டிருக்கிறது या नशा में है பாவத்திலே சிக்கி கிடக்கிறது या பாப में है ஆனால் அது உன் மந்தைக்குள் வர வேண்டிய ஆடு लेकिन वो तेरे कलीसिया में आने वाले भेड़ हैं अब्राहम इन संतति के இருக்கிற வாக்குத்தத்தம் இதுதான் अब्राहम के संतान के प्रतिज्ञा यही है சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பாய் சத்துருவோ के பாட்டகோ के लिए तो அதிகாரி होगा हालेलुया हालेलुया இன்றைக்கு இப்படிப்பட்ட பொருட்களின் ஆசீர்வாதமும் சரி ஆத்துமாக்களின் ஆசீர்வாதமும் சரி आज जो चीजों का आशीष क्यों ना हो आत्माओं को आशीष क्यों ना हो நமக்கு சுதந்திரம் என்று தேவன் வாக்கு தந்திருக்கின்றார் परमेश्वर ये हमारे लिए ही प्रतिज्ञा दिया है இவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் ये सभीयों को पाना चाहिए இன்று ராத்திரி தேவன் அப்படிப்பட்ட கிரியை உங்களிடத்தில் செய்ய விரும்புகிறார் परमेश्वर आज रात में इस प्रकार के काम करना चाहता है விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை உட்கொள்வோம் विश्वास के साथ शब्दों को हम अपनाएंगे இந்த சுதந்திரங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொழுது ये सभी प्रतिज्ञा उन अब्राहम के लिए दिया गया था எபிரேயர் 11:13-16 வரை வாசிக்கும் போது இப்ரானி 11 அத்தியாய 13 से 16 तक पढ़ते हैं அவனோ ஒரு பட்டணத்துக்காக காத்து கொண்டிருந்தான் वो एक नगर के लिए इंतजार करता रहा உலகத்திலே தேவன் அவனுக்கு பெரிய கானான் தேசத்தை கொடுத்தார் संसार में उनके लिए परमेश्वर बहुत बड़ा कानान देश को दिया உலகமேவன் சந்ததியின் கீழ் தான் என்று சொன்னார் पूरे संसार तेरे संतान के नीचे कहा उन
சத்துருவின் வாசல்கள் உனக்கு தான் சொந்தம் என்று சொன்னார் தேரே சத்துருக்கே நகர் தேராலியே பரமேஸ்வரனே கஹா இப்படி உலகத்தில் முழு ஆசீர்வாதங்களை கொடுத்த பொழுது தோ இஸ் பிரகார் சன்சார்க்கே பூரே ஆசிஷ் கு தேனே கே பாத் பி அவனோ இனி வருகிறதான புதிய எருசலேம் பட்டணத்துக்காக காத்திருந்தா லேக்கின் வோ நயா எருசலேம் ஜோ ஆனே வாலா ஹே உஸ்கிலியே இன்தஜார் கர்த்தா ரஹா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் அழிந்து போகிற சுதந்திரங்கள் அந்த புதிய எருசலேம் பட்டணம் மட்டும்தான் நித்திய சுதந்திரம் உனக்கு மாலுமே யஹா கே சபி நாஷ் ஹோ ஜாயேகா லேக்கின் ஆனே வாலா வோ அவினாஷி ஹே அபிரகாமின் சந்ததியே நாமும் இப்படித்தான் வாழ வேண்டும் அபிரகாம் கே சந்தான் ஹம் பி ஐசே ஹி ஹோனா சாஹியே தேவன் இந்த உலகத்தில் சுதந்திரிக்கும்படி अनेक காரியங்களை உங்களுக்கு தருகிறார் ஜோ ஆஜ் பரமேஸ்வர் ஆப்கே சன்சார் மே பஹுத் சே சீசே தேதா ஹே இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு உங்கள் अनेகருடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக போகின்றது ஏ கன்வென்ஷன் கே பாத் ஆப் லோக கா ஜீவன் பி ஆஷிஷ் பாயேகா உன் தரித்திர மாறி நீ ஐஸ்வரியவானாய் மாற போகிறாய் ஜோ ஆப்கே தரித்திரத்தை தூர் ஓகர் ஆப் ஐஸ்வர்ய சம்பன்ன ஹோங்கே கேட்டு வாங்க நீ கொடுக்கிறவனாய் மாற போகிறாய் ஜோ உதார் லேனே வாலா தூ உதார் தேனே வாலே ஹோங்கே நஷ்டமடைந்த நீ ஆசீர்வாதமாக மாற போகிறாய் ஆப்கே கஷ்ட நஷ்ட மே பி ஆஷிஷ் பாயேங்கே உங்கள் தொழில்களில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் ஆப்கே காமோ மே பரமேஸ்வர் ஆஷிஷ் கு தேகா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களிலே கிரியை செய்வதை நீங்கள் காண்பீர்கள் ஆபிரகாம் கே ஆஷிஷ் ஆப்கே ஜீவன் மே காரிய கரேகா ஆப் தேக்னே பாயேங்கே ஆனால் எப்பொழுதும் உங்கள் கண்கள் உயர நோக்க வேண்டும் லேக்கின் ஆப்கே நஜர் அமேசா ஊப்பர் தேக்னா சாஹியே இவைகளெல்லாம் அழிந்து போகின்ற ஆசீர்வாதங்கள் ஏ சன்சாரி பிரகார் கா ஆஷிஷ் நாஷ் ஹோ ஜாயேகா இவைகளை தேவன் தரும் பொழுது தேவனுக்கு பயந்து தேவன் விரும்புகிற வழியில் இவர்களை அனுபவிப்பேன் ஏ சபி பரமேஸ்வர் தேனே கே சோமே பரமேஸ்வர் கே பயமான் கே பரமேஸ்வர் கே மார்க் மே சலுங்கா ஆனால் நானோ வர போகிற அந்த புதிய எருசலேம் பட்டண வாழ்வுக்காய் காத்திருப்பேன் லேக்கின் மே ஆனே வாலே நயா எருசலேம் கே நகர் கே இன்தஜார் கருங்கா இந்த ஒரு அனுபவம் நமக்கு உண்டாய் இருக்கட்டும் ஏ அனுபவம் மாரே அந்தர் ஹோனா சாஹியே அவனுடைய முதல் குறிப்பை இங்கே நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன் जब मैं पहले सुच में यहां पर समाप्त करना चाहता हूं நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள் आप लोग प्रतिज्ञा के सहभागी हैं ஆபிரகாம் உடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் உடன் பங்காளிகள் ஆபிரகாம் के आशीष के आप सहभागी हैं ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 கண்களை மூடி பாடுவோமா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்து விட்டன இன்று முதல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க போகின்றது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பாடும் பொழுதே அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் உச்சம் தலைகளிலும் இறங்கி வருகிறது நன்றி நன்றி தேங்க்யூ ஜீசஸ் கிறிஸ்து இயேசுவின் மூலம் அபிரகாமின் ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வருகிறது என் வேலை ஸ்தலத்தில் வருகிறது இனி துக்கம் இல்லை எனக்கு மகிழ்ச்சி என் ஊழியத்தில் மகிழ்ச்சி கொண்டாடுவே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து ஒரு விசை கூட பாடுவோமா கல்வாரி சிலுவை எல்லா சாபங்கள் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் ஒரு பக்கபாலா ஷபாலா பக்கபாலா ஜீசஸ் நேம் வி ரெபியூக் எவ்ரி கர்ஸ் இன் எனி ஃபேமிலி ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற
Shabbat Katagalai, yes, Shuvi Namatu, take it all. Tolil Gali Lirikara Shabangal, take about it. White Tail Lirikara Shabangal, take about it. Uliya Maranchil Namalikara Katagal, take about it. Jesus' name, yes, Shuvi Ratatal, Chayo. Silver in Oki Park, Abraham in Ashirwati, better than the Silver, Ulamala Shandula Bakara, Diva Shabala Bakala Basha, Abraham in Ashirwati, in the Hardy Waker, in the Yah. Thank you. Nandi Rani Bashagal Peso, Riba Baba Bala Kamana Shibala Bukabala Dikabala Bashala, O Riba Baba 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 Baba. In Jesus' name, we claim the blessings of Abraham. We claim the blessings of Abraham through Jesus Christ. Through the cross of Jesus Christ. Yesu Kristu Moolama. Yesu Vin Siluvai Moolama. Abraham in Aashirvaadangalai. Sudandharikkiro. Ula bala 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 shala bala bala bala. Ori badala baga bala bala shala badara bala. Ora badara bika bala bala shala badara bala. Dira bala bala shala badara bala. Hallelujah, 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 hallelujah. Yes, Lord. In the Jabba Velayil. அநேகருடைய வாழ்க்கை ஒரு திருப்பவனை உண்டாகட்டும். அநேகருடைய வாழ்க்கை சாபத்துக்கு நேராய் ஓடுகிறது ஆசீர்வாதத்துக்கு நேராய் திருப்பப்படட்டும். நஷ்டத்துக்கு நேராய் ஓடுகிறது லாபத்துக்கு நேராய் வளர்ச்சிக்கு நேராய் திருப்பப்படட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஊழியங்கள் இருக்கிற கட்டுகள் உடைவதாக. உரமதரபி கபலபஷல பலபலபலபா. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரிபபபபபபலபஷி. தேங்க் யூ லார்ட். Thank you, Lord. Amen. Kartharai nokki koopudugira pullaigalude vaalvile arpudangal nadakkirathu. Parameshwar ko jo bulate hain parameshwar unka jeevan mein aachariyakaram karta hai. Un kattugal utaindu pogirathu. Aapke bandhan toot jata hai. Karthar unai aashirvadikkindra. Parameshwar aapko aashish deta hai. Nee aashirvaadathirku pangali. Aap aashish ki sahabhai hain. Karangalai tatti aarparithu mahimai paduthuvar. Aapko parameshwar ko mahima karenge. Glory of Shabba Baba Baba Rika Shiva Baba Kabala Baba. Oh Jesus, thank you, Lord. Thank you for the blessings, oh Master. Shimalakarabashalaba. Oh, hallelujah. Hallelujah. Nandi. Praise the Lord. Ukaruo. Praise the Lord. Iranda Vadake. Renditimoteyu. Wondre Vasipo. Tusra Dimote Pile Diaga Pile Ayat Kopareng. Christy is the Vinal Wundai the Krajivani Patia Makatatan Buddy. Devonade Sitatinale. Yes, the Christy in Apostle and I the Krapavul. ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தம் ஜீவனுக்கு விசேகே பிரதீக்யா. இந்த உலக வாழ்விலே தேவன் நம்முடைய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். இந்த சம்சாரமே பரமேஸ்வர் அமர ஜீவன் கி பிரதீக்யா பீ தியா ஹ. அந்த வாக்குத்தத்தின்படியே நான் ஊழியத்தில் இருக்கிறேன் என்றும் பவுல் சொல்லுகின்றார். உசே பிரதீக்யா கன்சர்மே பிரபுக்கு சேவாம பவுலஸ் கேதா ஹ. நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கைக்கு தேவன் சில வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். हमारे जीवन के लिए परमेश्वर कुछ ही प्रतिज्ञाएं दिया है. எபேசியர் 6 ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது விசே கிதாப் கே சட்டுவா தியாய்க்கு पहले 3 ஆயத் கோ हम पढ़ते हैं. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் இது நியாயம். ஏ பச்சோ अपने पिता के आज्ञा मानो ये सही है. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் तेरे भलाई होने के लिए பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் पृथ्वी पर तेरे आयु தீர்க்கோனே के लिए உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே
तेरे माँ और पिता को आदर कर यही है वाक्तत्तमुल्ला मुदलाम कर्पने आयर कर दे ये पहली आज्ञा है जिसके साथ प्रतीक्षा भी है पुलेगले गवनी इंगे जो बच्चों आप ध्यान दे उन जीवन एक कुरीतवर वाक्तत्ता आपका जीवन की एक प्रतीक्षा उनक तीर्कायुलाई नीडित्ता आयुलाई देवन वाक्त पन्न गंदा आपके पूरी आयु को परमेश्वर प्रतीक्षा दिया इन दौलगत तिलनी नीडित्त वाल्वाई तो इस संसार में आप लंबे आयु बने के लिए बादी वाली ये लोग आयु मुड़ीं तो पहुंचा दे आदि में आपके आयु समाप्त नहीं होगा अगर के निबंधन है यह ना उसका नियम क्या है उन तगपन ये मन ताये ये गनम बने तेरे माँ और पिता को आदर कर उन तगपन ये ताये गनम बने माँ और पिता को आदर कर अवर के लिए किल पड़ी उनके आज्ञा मान उन आयु नाल नीडी तरकों तेरे आयु बहुत दिन तक रहेगा नीति मोड़ येरबद्ध येरबद्ध सोल्ल कर दे नीति वचन 20 का 20 में लिखा है तन तगपने यम तन ताई यम दूषिक करवन उड़ या दीपम कारी रोलिल अनाइंद पोगो जो माँ और पिता को जो आज्ञा नहीं मानता है निंदा करता है उनके दिया आधी रात में बुझ जाएगा उन उड़ या तगपन ताई येड़ा या खेर करता हो सकता आपके माँ और पिता गरीब होंगे उन उड़ अड़विले पटिका तबर खेर करता आपके समान पढ़े लिखे नहीं होंगे அவர்கள் வாழ்வையில் பல பிரச்சனைகளை சந்தித்து கஷ்டத்துக்குள் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் ஓ சக்தா உங்க ஜீவன் மேபி கை சமஸ்யா மே ஓ லோ ஹோங்கே ஆனால் உன் தகப்பனையும் தாயையும் நீ கணம் பண்ண வேண்டும் லேக்கின் ஆப்கே மா ஒரு பிதா கோ ஆப் ஆதர் கர்னா சாயியே உன் வார்த்தையிலோ உன் உள்ளத்திலோ அவர்களை தூஷிக்க கூடாது தேரே சப்துக துவாரா யா இருதயக துவாரா உனக்கு நிந்தா நை கர்னா சாயியே தூஷித்தால் காரிருள் உன்னை சூழும் பொழுது உன் தீபம் அணைந்து போகும் எதி ஐசா கியா தோ அந்த ஆர்க்க சமயம் மே தேரே தியா புஜ் ஜாயேகா கடந்து செல்லாது ஜீவன் மனை அமேசா ஜோதிமே நெய் சல்தி ஹே பல காரிருள் போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழுவது உண்டு ஜோ அந்தஹார் கே சமான் அமார்லிய கை சமஸ்யா சக்தா ஹே மரணத்தின் பயங்கரங்கள் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்தே இருக்கின்றன ஜோ மிருத்யு கே பய அமாரே சாரோ தரப் அமேசா ஹே இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் உனக்கு நீடித்த வாயுளை ஆயுளை தேவன் வாக்கு பண்ணுகின்றார் ஜோ ஏ விபத் கே தின் மே பீ பரமேஸ்வர் ஆப்கே லிய பஹுத் தின் கே ஆயு கே பரமேஸ்வர் கேதா ஹே பெட்டோருக்கு கீழ்படி பெட்டோரை கனம் பண்ணு இந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாக மா பிதா கே ஆக்யாமன் மா பிதா கோ ஆதர் கர் யே பிரதீக்யா ஹே நீதிமொழி 30 17 சொல்லுகின்றது ஜோ நீதிவசன கே கிதாப் மே 30 கா 17 மே லிகா ஹே தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் जो अपने उन ऐसा आके हैं जो कोई अपने माँ पर अनादर दृष्टि करे और अपमान के साथ अपने माता पिता का आज्ञा ना माने उसकी आंखों के तराई की कौवे खोद खोद कर निकालेंगे उन तगपन तल्लाद वयदिल इरुंदु कोंडिरुकिरार तेरे पिता ऐसे कष्ट में हैं उन उदवीनाल वाळ्ंदु कोंडिरुकिरार तेरे सहायता के द्वारा वो जी रहे हैं आनालुम अंद पेट्रोरे गनम पण्णिये आग वेंडुम तो भी ओ मां पिता को आदर करना चाहिए उन जीवनुक्कु वाक्कुत्तत्तम इरुक्किरदु जो आपके जीवन के लिए एक प्रतीज्ञा है उन आयुल नाल नीडित्तिरुप्पदर्क्कु पेट्रोरे गनम पण्णु तेरे आयु बहुत दिन लंबे होने के लिए अपने माँ पिता को आदर कर वासींगल रंड पेदरो मुदलाम अधिकारम मुंड नानगा ये वसनंगल आप पढ़ सकते हैं दूसरे पत्रस का दूसरा अध्याय का पहले तीन आयत हैं के तम्मे महिमे नालुम कारुण्यते नालुम नम्मे अणैत्तवरे अरिगिर अरिविनाले जीवनुक्कुम देव भक्तिक्कुम वेंडी यावच्चियुम अवरुडैय दिव्य वल्लमैयानदु नमक्कु तंदरुलिनदु मंजि इच्चैयिनाल उलगत्तिल उंडान केट्टुक्कु तप्पि दिव्य सुभावत्तुक पंगुल्लवर्गलागुं पोरुट्टु महा मेन्मयुम अरुमैयुमान वाक्कुत्तत्तंगलुम அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த அருமையான வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது பிரிய வசனபரம் தியான் தேந்தோ இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு மூன்று காரியங்களில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சம்சாரமே பல் தீன் காரியமே மார்லிய பரமேஸ்வர் பிரதீக்யா दिया है உன் ஜீவனுக்கு தேவையான யாவையும் தேவன் தந்தருளுவார் இஸ் ஜீவன் கே அவசக்தா सबको परमेश्वर हमें देगा அடுத்து உன் தேவ பக்திக்கு தேவையான யாவையும் தேவன் தந்தருளுவார் हमें भक्ति के जो भी आवश्यकता परमेश्वर அமர்லே தேகா அடுத்து நீ திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாய் மாறுவதற்கு தேவையான யாவையும் தேவன் தந்தருளுவார் தோ அச்சி சுபாவுக்கு அவசக்தா ஜோ பீ ஹே பரமேஸ்வர் ஆப்கிலியே தேகா இவ்வுலகத்தில் நம்முடைய ஜீவிய காரியங்களுடைய தேவைகளை தேவன் தருவாராம்
जब परमेश्वर संसार में हमारे लिए आवश्यकता के अनुसार आवश्यकता के लिए देगा अदिल पणम पोरुल एल्ला तेवेगलु अडंगुम उसमें पैसा और चीज सभी वस्तुओं के लिए लिखा है देव भक्तियाय वाळुवरुक्कु तेवयान एल्लाम देवन तरुवाराम जब भक्ति के अनुसार जीने के लिए परमेश्वर हमारे लिए सब कुछ देगा अदिले वेदते वासिक्किरदु जपिक्किरदु आविकुरिय आशीर्वादंगल आविकुरिय वांचेगल एल्लाम अडंगुम उसमें प्रार्थना का पढ़ना प्रार्थना करना या आत्मिक जीवन में उन्नति पाना सभी हो सकता है दिव्य स्वभावते பெற்றுக்கொள்வதற்கு தேவையான எல்லாம் தேவன் தருவாராம் हमारे अच्छे स्वभाव को प्राप्त करने के लिए परमेश्वर उसके अनुसार सब कुछ देगा நம்முடைய ஜென்ம குணம் பெருமை பொறாமை எரிச்சல் போன்ற பொல்லாத குணம் हमारे साथ जो जन्म लिए हैं उसके स्वभाव जलन क्रोध विरोध ये सभी स्वभाव हैं ஆனால் தேவனுடைய சுபாவம் திவ்ய சுபாவம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை உள்ளது लेकिन परमेश्वर के अच्छे स्वभाव धीरज प्रेम नम्रता ये सभी हैं அந்த சுபாவங்களை நமக்கு தருவார் उस स्वभाव को परमेश्वर हमारे लिए देगा இப்படி மூன்று பகுதிகளுக்குள்ள சகல காரியங்களை அவரே சப்ளை பண்ணுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ये तीन प्रहार के सारे बातों को परमेश्वर हमारे लिए देने के लिए प्रतिज्ञा देता है இவைகளை நாம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய வல்லமையினாலே ये सभी हम परमेश्वर के सामर्थ्य द्वारा प्राप्த करते हैं தேவனுடைய வல்லமையினாலே இவைகள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது परमेश्वर के सामर्थ्य द्वारा ये सभी हमारे लिए दी गई है உலக பிரகாரமாய் தேவையான அனைத்தும் கிடைக்கும் சன்சாரி प्रहार के आवश्यकता सभी मिलेगा देव भक्ति इन वाल्व के தேவையான எல்லாம் கிடைக்கும் जो भक्ति के हमारे लिए जो आवश्यकता हो सभी परमेश्वर देगा स्वभाव மறுரூபத்துக்கு தேவையான யாவும் கிடைக்கும் जो स्वभाव बदलने के लिए परमेश्वर सब कुछ हमारे लिए देगा என்ன பெரிய வாக்குத்தத்தம் कितने बड़े प्रतिज्ञा இந்த மூன்று பகுதிகளில் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டால் அதுபோல ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லை ये तीनों प्रहार के आशीष यदि मिला तो इस प्रहार के इस जीवन के समान कोई नहीं எனவே இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நாம் பங்காளியாக இருக்கின்றோம் इसलिए ये प्रतिज्ञा के लिए हम सहभागी होते हैं மூன்றாவதாக तीसरा இன்னொரு வாக்குத்தத்தத்தை சொல்லும்படியாய் விரும்புகிறேன் और एक प्रतिज्ञा के विषय में बताना चाहता हूं முதலாவது நாம் வாசித்த கலாத்தியர் 3:14 இன் இரண்டாவது பகுதி जो கல்தீய तीसरा के 12 का दूसरे भाग அங்கே சொல்லப்படுகிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு சொந்தமாகின்றது ஆபிரகாம் के आशीष मसीह यीशु के द्वारा हमारा मिलती है இரண்டாம் பகுதி சொல்லுகின்றது दूसरा ये लिखा பரிசுத்த ஆவியை கொடுத்து குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது பவித்திர ஆத்மாக்கு விஷயமே कहा गया प्रतिज्ञा हमारे लिए दिया गया है அல்லேலூயா அல்லேலூயா இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு பாக்கியமான வாக்குத்தத்தம் इस संसार में हमारे लिए दिए गए सौभाग्य प्रतिज्ञा परिशुद्ध आवी कोडित वाग्दत्तम पवित्र आत्मा के दिए गए प्रतिज्ञा लूका 24:49 சொல்லுகிறது लूका 24 का 39 लिखा है என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் मेरे पिता ने जो प्रतिज्ञा दिया है मैं तुम्हारे लिए भेजूंगा நீங்களो உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று இயேசு சொன்னார் आप सभी लोग जो ऊपर से आने वाले परमेश्वर के सामर्थ्य पाने के எருசலேம் में रहे ये परमेश्वर कहा அப்போஸ்தலர் 1:5 ले உயிர்த்தெழுந்த கர்த்தர் சொன்னார் பிரதுக்கு காம் பைலே தியாய் 5 ஆயத் மே பரமேஸ்வர் ஜீ உட்னே கே பாத் கஹா ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் इसलिए आप எருசலேம் से ना जाएं என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் जो प्रतिज्ञा परमेश्वर ने जो दिया तुमने सुना है वो पूरा होने के लिए इंतजार करो அந்த வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்ற பேதுரு சொன்னார் वो प्रतिज्ञा पाए हुए अभिषेक पाए हुए पत्रस ने कहा अपोस्तल 2:33 ले பிரதுக்கு காம் 2:33 में அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு वो परमेश्वर के दहिने आज से ऊंचा किया गया पिता अरुलिय वाक्तत्तत्तिन्पड़ी परिशुद्ध आवियै पेट्रु पिता जो प्रतिज्ञा दिया गया उसके अनुसार पवित्र आत्मा पाकर நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார் जो आप लोग देख रहे हैं और समझ रहे हैं ये परमेश्वर ने उंडेला हालेलुया हालेलुया अपोस्तल 2:38-39 ले சொன்னார் பிரதுக்கு காம் 2:38 में कहा பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் पवित्र आत्मा के वरदान पाओगे இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் உண்டு ये प्रतिज्ञा आपके लिए आपके संतान में और दूर में रहने वाले सबके लिए भी है பரிசுத்த ஆவியை தருவேன் என்பது தேவன் தந்த வாக்குத்தத்தம் பவித்திர ஆத்மாக்கு தூங்கா ஏ பரமேஸ்வர் தியேகே பிரதிக்யா இந்த உலகத்தில் வெற்றி வாழ்வு வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும்
इस संसार में हम विजय के जीवन बिताने के लिए पवित्र आत्मा पाना चाहिए इंद वलगत तले कृष्ण कुल वाला वेंड मंडल परिशुद्ध आवी पर वेंडो इस संसार में हम मसीह में जीने के लिए पवित्र आत्मा चाहिए वेद वसन तिन करित कलई पुरी वेंड मंडल परिशुद्ध आवी पर वेंडो धर्म शास्त्र के अर्थ को समझने के लिए पवित्र आत्मा पाना चाहिए नेरम पोवदे तेरियामल विडले योड जबम पन्ना वेंड मंडल परिशुद्ध आवी अभिषेकम पर वेंडो समय को ना देखवे बहुत समय प्रार्थना करने के लिए पवित्र आत्मा का अभिषेक चाहिए उगल वाल विले देवन डे वाली काट दले ओवर नालम पर वेंड मंडल परिशुद्ध आवी पर वेंडो आपके जीवन में मार्ग दर्शन के लिए पवित्र आत्मा का अभिषेक चाहिए इंद वलगत तिल कन्ने मूडम बोलदे कर्तरे वरवेर का आयतमाय पुमुड़ वेंड मंडल अंद आयत तक परिशुद्ध आवी पर वेंडो इस संसार में एक दिन हम अपने आंखें बंद करने के समय परमेश्वर के आगमन में जाने के लिए वो पवित्र आत्मा चाहिए परिशुद्ध आवी परामल क्रिस्त कुल वाड़वे முடியாது பவித்திர ஆத்மா வினா பாக்கற மெசீமே ஜீனே सकते हैं இந்த ராத்திரி வேளை அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இலவசமாய் வைத்திருக்கிறார் आज रात में परमेश्वर प्रतिज्ञा को आपके लिए रखा है இந்த ராத்திரி வேளை வாஞ்சிக்கிற தாகிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது जो आज जो लोग चाहते हैं उन हरेक के लिए परमेश्वर पवित्र आत्मा देना चाहता है இந்த கூட்டத்தில் யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கின்றீர்கள் इस மீட்டிங் में को जो कोई पवित्र आत्मा का अभिषेक नहीं पाया हो பிதாவின் வாக்குத்தத்த वही है पिता का प्रतिज्ञा இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பங்காளிகளாக இருக்கின்றீர்கள் ஓ பிரதிக்யாக்கிலே ஆப் அரியேக் ஜன் சகபாயி ஹே நீங்கள் கேட்டால் தேவன் அதை தர போகிறார் यदि आप मांगे तो परमेश्वर आपको देगा சிலர் பரிசுத்த ஆவியை குறித்து அறியாமல் வாழுகின்றீர்கள் बहुत से लोग पवित्र आत्मा के बारे में नहीं जानते हैं பரிசுத்த ஆவியை பரிகாசம் பண்ணினவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் जो हो सकता पवित्र आत्मा का टट्टा करने वाले सुनते होंगे ஆனால் தேவனுடைய திருத்துவத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் लेकिन परमेश्वर में जो त्रिएक में एक पवित्र आत्मा को पाना चाहिए அதுதான் பரலோகம் உன்மேல் போடுகிற முத்திரையாக இருக்கிறது ஓய பரமேஸ்வர் கே சொர்க்க आपको ऊपर देने वाला मोहर இந்த பரிசுத்த ஆவியை பராமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது ये पवित्र आत्मा को पाए बिना स्वर्ग नहीं जा सकते हैं பரிசுத்த ஆவி பராமல் இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க முடியாது ये पवित्र आत्मा के बिना प्रभु यीशु मसीह के आगमन में यीशु मसीह से मिल नहीं सकते हैं பரிசுத்த ஆவி பராமல் முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழ முடியாது जो पवित्र आत्मा के बिना पहले जी उठने में आप जी उठ नहीं सकते ஆகவே பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது கட்டாயத்திலும் கட்டாயம் இஸ்லிய பவித்திர ஆத்மா பானா ஜரூரி மே பஹுத் ஜரூரி ஹே இன்று ராத்திரி வேளை தேவன் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்ப விரும்புகிறார் आज रात परमेश्वर आपका पवित्र आत्मा से भरना चाहता है इतने உள்ளங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருக்கின்றது இத்தனை லோக से पाने के लिए चाहते हैं கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் हाथों को उठाकर परमेश्वर को महिमा करें हालेलुया हालेलुया தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார் जो प्यासे हैं उनको पर परमेश्वर उंडे लूंगा कहा कड़े इस नाटकल मांसमान यावर मेल में आवी उठवे नंदा अंतिम दिन में मैं सभी को पर अपने आत्मा को उंडे लूंगा कहा इन रात्रि अंद अभिषेक ते उंगल मेल वो तब होगरा आज रात आपको पर अभिषेक को परमेश्वर देना चाहता नी इंद्र मुदल परिशुद्ध आवी इन वाक तत्त के पंगाली आई मार बोगरा आज से पवित्र आत्मा के सब भाई आप होना चाहते हालेलुया वाक तत्त्वम सईद कर्तरे வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே எங்கள் தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே எங்கள் தேவனே
அபிஷேகத்தை பெறுவதற்காக உள்ளங்களை தரவுங்கள் தேவனுங்கள் மேல் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் சொன்ன வல்லமையான ஆவி ஊற்றுவாராக தேவன் ஆவி ஊற்றப்படும் நேரம் மகனே மகளே உள்ளம் திற கேள் பெற்றுக்கொள் Receive the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பவித்ர ஆத்மா மண்டலாத்தா பவித்ர ஆத்மா மண்டலாத்தா ஓ ஹல்லேலூயா உரப கபலவ ஷலவதரவ Receive the power of the Holy Ghost. Receive the power of the Holy Ghost. நிரப்புமாண்டவரே வெறும் பாத்திரங்களை நிரப்பும் ஆவியானவரே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இப்பொழுது அந்நிய பாஷையில் வரத்தோடு கூட வல்லமையாய் 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 தேவன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் குறித்த வாக்குத்தத்துவம் வாக்குத்தத்துவம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் अपने मुंह खोल कर पवित्र आत्मा के लिए ओ प्रभु के प्रेज द लॉर्ड अपने मुल्क को ऊंचा स्थाई से प्रभु के पुकारो அபிஷேகம் மேல் மாடியில் இருக்கிறவர்கள் மேல் ஊற்றத்தில் இருக்கிறவர்கள் மேல் ஊற்ற வசனத்தை கேட்டு ஒவ்வொருவர் மேல் ஊற்று கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் சொன்னீர்கள் அழிக்கப்படும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் தன்கே சாரே காம் தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக பரமேஸ்வர்க்கு அபிஷேகம் அந்தகார கட்டுகள் உடைக்கப்படுவதாக அந்தகார்க்கே பந்தம் டூட்ரே போய் மந்திரவாத பில்லி ஜூனியர் கட்டுகள் உடைக்கப்படுவதாக தந்திரிக் மந்திரிக் டூட்ரே போய் இயேசுவின் நாமத்தில் விட்டுதலே இயேசுக்கே நாமே சுடுக்காரா சரீரத்தின் நோய்கள் நீங்கி போவதாக சரீரிக் ரோக் தூர்வதே போய் இயேசுவின் நாமத்தில் விட்டுதலே இயேசுக்கே நாமே சுடுக்காரா உரபக்கபலவ சந்தலவ கபலியந்தல சவில பிரார்த்தனை பாபாபாபாபாபாபாபா ஷாலிவஜாக பாஷா ஜீசஸ் 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 அப்போஸ்தலர் 1:8 எழுதின போல जो प्रेदों का काम पहले अध्याय में साक्षी आकुम अभिषेक वो मैं गवाही बनाने का अभिषेक ये दौड़ तुम साक्षी आकर नरतुम अभिषेक मैं अर जाओ मैं गवाह बनाने वाला अभिषेक எல்லார ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் சபையில தாளி வாயாக ஸ்துதி கரே இன்னும் வல்லமையாய் 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 தேவனுடைய வல்ல அபிஷேகம் உன்னை மாற்றும் அபிஷேகம் பரமேஸ்வர அபிஷேகம் நான்காவதாக எபிரேயர் 4:1 சொல்லுகிறது இப்ரானி கிதாப் 4 கே பைலே ஆயத் மே லிகா ஆனபடியினாலே இஸ்லியே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உன்கே விஸ்ராம் மே பிரவேஸ் கர்னே கே பிரதிக்யா ஹமாரே லியே ஹே உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து இருக்க கடவோ தோ அமே மே அரியேக் ஜன் ஐசா பய கே சாத் ரஹே ஜோ நா பீச்சே நா அட்டே தேவன் நமக்கு தந்திருக்கிற அடுத்த வாக்கு தத்தம் பரமேஸ்வர் ஹமாரே லியே தியே கே தூசரா பிரதிக்யா இந்த உலகத்தில் ஒரு நாள் நீ மரித்தால்
इस संसार में एक दिन हम मरेंगे उन आत्मा यानी इलाई पार दलील प्रवेश क्यों तेरे आत्मा अव विश्राम में प्रवेश करेगा उन आत्मा मरण तक पर गाले इंद तिरिया दे तेरे आत्मा जो मृत्यु के बाद इधर उधर कुमे फ्रे नहीं रहे पादाल तिल पर वेदन नहीं पड़ा दे जो अदलोक में जाकर वो दुख नहीं उठाए उनके नान इलाई पार दले वही तिर करे मैं तुम्हारे लिए विश्राम रखा है अद देवन नमक तंत्र कर वाक दत्ताम वो परमेश्वर हमारे लिए दिए गए प्रतीज्ञा हालेलुया Hallelujah. நாம் மரிக்கும் பொழுதும் நம்பிக்கையோடு மரிக்க இந்த வாக்குத்தத்தம் உதவி செய்கிறது. நாம் மரணே கே சமயம் விசுவாஸ் ஆஷா கே சாத் மரணே கே லியே பிரதிக்யா தியா. ஐஸ்வரியவான் ஒருவன் இருந்தான். धनवान एक व्यक्ति रहा அவன் மரித்து பாதாளத்திலே தன் கண்களை திறந்தான் जो मरा अधोलोक में पड़ा हुआ अपने आंखें खोलकर देखा மகா கொடிய வேதனை அனுபவித்தான் बहुत दुख उन्होंने उठाया ஒரு சொட்டு தண்ணீருக்கு ஆசைப்பட்டான் एक बूंद पानी के लिए वो चाहता था அது கூட தேவனால் மறுக்கப்பட்டது वो भी उनके इनकार किया गया அந்த கொடிய வேதனைக்கு முடிவே கிடையாது वो बहुत भयानक दुख के लिए अंत नहीं है இந்த வாக்குத்தத்தத்தை பெறாத அனைத்து ஆத்துமாக்களும் அதைத்தான் அனுபவி जो लोग नहीं पाए हैं उन लोग यही दुख उठाएंगे ஆனால் இன்று இந்த வாக்குத்தத்தை உனக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார் जो आज प्रतिज्ञा परमेश्वर आपके लिए हमारे लिए दिया है எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தை சுதந்தரித்து கொண்டிருக்கிறீர்கள் कितने लोग इस प्रतिज्ञा को अपनाए हुए हैं இன்று கண்ணை மூடினாலும் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் कितने लोग कह सकते हैं यदि मैं आंखें बंद करेगा तो मैं उस विश्राम में प्रवेश करूंगा இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் உனக்கு यीशु मसीह में आने के समय प्रतिज्ञा हमारे हो जाते हैं அதனால் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இதுமுதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது इसलिए लिखा है जो मसीह में मरते हैं वे धन्य लिखा है எனவே நம்முடைய மரணத்திலும் நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது इसलिए हमारे मृत्यु में भी हमारे लिए प्रतिज्ञा दिया गया है हालेलुया हालेलुया ஆகவே இன்று நாம் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய நினைவிலே கொள்ளுவோம் इसलिए हम ये प्रतिज्ञा को हमारे ध्यान में रखेंगे ஐந்தாவதாக पांचवा ஒன்றியோவான் 2:25 சொல்லுகிறது पहले யோவான் के पत्री दो का दिलिका है नित्य जीवनை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் अनंत जीवन को दूंगा यही हमारे लिए दिए गए प्रतिज्ञा தீத்து 1:3 சொல்லுகிறது तीतु पहले का तीन में लिखा है பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் जो झूठ नहीं कहता है वो परमेश्वर आदि समय से हमारे लिए वो प्रतिज्ञा दिया है हालेलुया हालेलुया नित्य जीवन ही தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் अनंत जीवन को देने के लिए प्रतिज्ञा दिया है 2 பேதுரு 3:4 மற்றும் 9 படிக்கும் பொழுது दूसरे पत्र पत्रस का 3:9 में पढ़ते हैं येशु வருகிறார் येशु வந்து அந்த நித்திய ஜீவனை தருவார் ஈசு आएगा आकर वो अनंत जीवन को हमारे लिए देगा ஆகவே நான் குறிப்பிட்ட வசனத்தில் இயேசு வருகிறார் என்ற வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது इसलिए वो वचन में ईशु आएगा ये प्रतिज्ञा हमारे लिए दिया गया है அது யோவான் 14:2-3 இயேசுவே சொன்னார் யோகன்னா 14 का 2 और 3 में ईशु ही कहा நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் मैं जाकर तुम्हारे लिए स्थान तैयार करूंगा நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன் मैं फिर आऊंगा जहां मैं रहूं वहां तुम्हें लूंगा அதுதான் இயேசுவின் வருகை குறித்த வாக்குத்தத்தம் ஏயே பிரபு இயேசு மசீஹ் के आगमन के विषय में प्रतिज्ञा இயேசு வரும் பொழுது தான் நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார் இயேசு जब आएगा अनंत जीवन हमें देगा யாக்கோபு 1:12 சொல்லுகிறது யாக்கோபு பைலே தியாகா ஆயத் में लिखा है வாக்கு பண்ணினபடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய் जैसा प्रतिज्ञा के देने के अनुसार अनंत मुकुट को मैं देगा 2 பேதுரு 3:13 எழுதி இருக்கிறது दूसरे பத்ரஸ் 3:13 में लिखा है அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் उनके प्रतिज्ञा के अनुसार धर्म बने रहेगा नया आकाश नया पृथ्वी रहेगा இவைகளெல்லாம் தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ये सभी परमेश्वर दिए गए प्रतिज्ञा நீ மரணத்தில் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பாய் जो मरने के बाद विश्राम में प्रवेश करेगा இயேசுவின் வருகையில் உன்னை அவரோடு அவர் சேர்த்துக் கொள்வார் இயேசு மசீஹ் के आगमन में उनके साथ आपको भी उठा लेगा நித்திய ஜீவனை பெறுவாய் अनंत जीवन को पाएगा ஜீவ கிரீடம் என்றென்றைக்கும் உன் தலையில் இருக்கும் जीवन मुकुट तेरे सिर पर हमेशा हमेशा के लिए रहेगा புதிய வானங்கள் புதிய பூமி உண்டாகும் பொழுது நீ புதிய எருசலேமில் வாசம் பண்ணுவாய் नया आकाश नया पृथ्वी जब बनाएगा वहां पर आप वास करेंगे இந்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ये सब
परमेश्वर के सारे प्रतीक्याए मसीह यीशु में हां और आमीन लिखा है. கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. उसको கஷ்டூட்டாக்க प्राप्त करने का आवश्यकता नहीं है. எளியதாய் பெற்றுக்கொள்ளலாம். बहुत आसानी से हम प्राप्त कर सकते हैं. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் அது ஆமென்றும் ஆமீனென்றும் இருக்கிறது. लेकिन मसीह यीशु में ही वो हां और आमीन लिखा है. நான் சொன்ன இந்த ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் உள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் मैंने कहा इस जीवन के इसके बाद के जीवन के भी जो प्रतिज्ञा हम अपनाना चाहिए. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். आप लोग मसीह में रहना चाहिए. ஒன்று இரண்டு கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. दूसरा கொரிந்தியர் 5:17 में लिखा है. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். यदि कोई मसीह में है तो वो नई सृष्टि है. பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. जो पुराने सभी बीत गई सभी नई हो गई. இந்த புது வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். नया जीवन को आप प्राप्त करना चाहिए. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற பாவம் நீங்கி மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு மசீஹ் के लहू द्वारा आने वाले पाप क्षमा को प्राप्त करना चाहिए. அந்த புதுவாழ்வை பெறும்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வர முடியும். उस नया जीवन को प्राप्त करेंगे तो मसीह में हम जी सकते हैं. பழைய ஜீவியத்தின் கெட்ட நடவடிக்கைகளை விட்டு விலக வேண்டும். पुराने जीवन के बुरी आदतों को छोड़ देना चाहिए. அந்த கெட்ட காரியங்களை பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसी बुरे आदतों को இயேசு மசீஹ் से அங்கீகார் करके उसे छोड़ देना चाहिए. மனம் திரும்ப வேண்டும். मन फिरना चाहिए. दूसरी बात கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது. கலாத்தியர் 3:27 में लिखा है. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். तुम्हें जितने लोग मसीह यीशु में बपतिस्मा लिए हैं वो सभी यीशु मसीह को पहन लिए हैं लिखा है. கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் ஞான ஸ்நானம் பெற வேண்டும். மசீ இயேசு में आना तो बपतिस्मा लेना चाहिए. விசுவாசம் உள்ளவனாக ஞான ஸ்நானம் பெற வேண்டும். விசுவாஸ் में आकर बपतिस्मा लेना चाहिए. मुळुगि ज्ञानस्नानम पेर वेंडुम. डुबकी बपतिस्मा लेना चाहिए. இந்த ஞானஸ்நானத்தை பெறாத வரையில் கிறிஸ்துவுக்குள் வர முடியாது. ये बपतिस्मा लेने से पहले मसीह में आ नहीं सकते हैं. வேதம் சொல்லாத முறையில் ஒரு தெளிப்பு ஞானஸ்நானத்தை எடுத்து அதில் திருப்திப்பட்டு வாழாதிருங்கள். जो धर्मशास्त्र में नहीं लिखा है जो छिड़काव बपतिस्मा लेकर उसमें तृप्त नहीं होना चाहिए. வேத வசனம் அனுபவிக்காத குழந்தை ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அதில் திருப்தி அடைந்து வாழாதிருங்கள். जो धर्मशास्त्र में अनुमति नहीं दिया है बच्चों को बपतिस्मा देना उसमें हम संतुष्ट नहीं होना चाहिए. இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையின் இரட்சிப்பை பற்றியும் அறிந்து விசுவாசித்து அதன் பின்பு ஞானஸ்நானம் பெறுங்கள். இயேசு மசீஹ் के विषय में क्रूस के विषय में हम समझकर उसके बाद बपतिस्मा लेना चाहिए. அபிஷேகம் பெற்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் கரத்திலிருந்து தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெறுங்கள். அபிஷேக் அவர் பாயவே சேவக் அங்கீகார் கியவே சேவக் के द्वारा டுப்கி பப்திஸ்மா லேனா சாய. இந்த ஞான ஸ்நானத்தில் தான் இயேசுவோடு கரம் பிடித்து உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றோம். ஏ பப்திஸ்மா के द्वारा ही மசீ இயேசு के हाथ पकड़ कर उनके साथ हम बाचा बांध के பப்திஸ்மா லேते हैं. அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வருகின்றோம். தப மசீ இயேசு में आते हैं. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஞான ஸ்நானம் இதுவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். आज कितने लोग हैं ये बपतिस्मा अभी तक नहीं पाए हैं. இந்த ராத்திரி வேளை இந்த ஞானஸ்நானத்திற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். आज रात इस बपतिस्मा के लिए आप अपने जीवन को अर्पण करें. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள காலதாமதம் செய்யாதிருங்கள். बपतिस्मा पाने के लिए समय को ना बिताए. இது இயேசுவின் கட்டளை. ये यीशु का आज्ञा. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். பப்திஸ்மா பானா சாய். கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொள். மசீ இயேசு के साथ वाचा बांधना चाहिए. அப்படி கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு தான் நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகும். இஸ் பிரகார் ஜோ மசீ மே ஆதே ஹே உன் லோகோ கே லியே மே கஹா கயா சாரே பிரதிக்யா உன்கா ஹோகா. எபேசியர் 1:13 சொல்லுகிறது. இவிசியம் பைலே கா 13 மே லிகா ஹே. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது आप लोग इसी उद्धार के सुसमाचार को पाकर जब आप मसीह में हुए வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பிரதிக்யா தியகே பவித்ர ஆத்மா கே द्वारा आप मोहर पाए हैं. எனவே பரிசுத்த ஆவியை பெறும்பொழுது தான் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். யானே பவித்ர ஆத்மா கு ஜப ஹம் பாதே ஹே மசீஹ் இயேசு மே ஹமாலே மோகர் லகாய ஜாதி ஹே. எனவே மனந்திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் கிறிஸ்து
கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் இஸ்லியே ஜோ லோ மன் பிர ஹே பப்திஸ்மா லியே ஹே பவித்ர ஆத்மா பாக்கர் மசீஹ் மே ஜீதே ஹே ஓஹி மசீஹ் மே ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தொடர்ந்து இந்த அனுபவத்தில் பொறுமையோடு வாழ வேண்டும் லகாதார் இஸ் அனுபவம் மே ஆகே படுனா சாயே எபிரேயர் 10:36 அதை சொல்லுகின்றது இப்ரானி கிதாப் 10:36 இஸ் பிரகார் கு லிகா ஹே சோதனையை சகித்து வாழ வேண்டும் ஹம் பரீட்சா மே சஹகர் ஆகே படுனா சாயே யாக்கோபு 1:12 அதை சொல்லுகின்றது யாக்கோ பைலே கா 12 ஆயத் மே லிகா ஹே கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது உலகம் எதிர்க்கும் மெஸ்ஸி மே மானே கே சன்சாரமா விரோத் கரேகா கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது உலகத்திலே பிசாசின் கிரியைகள் நமக்கு எதிராய் எதிர்ப்புகளை உண்டாக்கும் ஜோ மெஸ்ஸி மே ஜீனே கே சமே சத்ரு சைத்தான் கே ஆத்மா மார விரோத் மே காரிய கரேகா எப்படி ஆயில நம்ம இழுத்து கீழே தள்ளுவதற்கு சாத்தானும் உலகமும் முயற்சி எடுக்கும் ஜோ அமே நீச்சே கிரானே கே லிய சைத்தான் ஓ சன்சார் கோசிஸ் கரேகா மாமிசம் நம்மை கீழே விழுத்த முயற்சிக்கும் அமாரா சரீரமே நீச்சே கிரானே கே லிய கோசிஸ் கரேகா பொறுமையோ கத்தோட வசனத்தின் வழியில் ஓட வேண்டும் ஜோ தீரத் கே சாத் பரமேஸ்வர் கே வச்சன் மே ஆகே படனா சாயே வருகின்ற எல்லா சோதனைகளை சகித்து ஜெயம் பெற வேண்டும் ஆனே வாலே சாரே பரீட்சா மே ஜெய் பாக்கரம் ஆகே படனா சாயே அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் உஸ்கே லிய பவித்ர ஆத்மா ஜோ ஹமாரே அந்தரே ஹமாரே விஜய் கே உத்ஸவ் மே லே ஜாயேகா இந்த வசனம் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும் பரமேஸ்வர் கே வச்சன் ஹமாரே லிய பல் தேதா ரஹேகா கத்தோட சபையின் ஐக்கியம் நமக்கு உதவி பரமேஸ்வர் கே கலிசியா கே சங்கத்தி அமர்லிய மதத் கரேகா இப்படி வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிக்க போகின்றோம் இஸ் பிரகார் ஹம் பிரதிக்யா கோ அப்னானா சாயே இந்த ராத்திரி வேளை எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகின்றோம் இஸ் ராத் மே ஹம் சபீ லோக உட்கே கடே ஹோகர் பிரார்த்தனா கர்னா சாரே இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தமாக வேண்டும் யே பிரதிக்யா மேரா ஹோனா சாயே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமாக வேண்டும் ஆபிரகாம் கா ஆஷிஷ் ஹமாரா ஹோனா சாயே ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிக்க வேண்டும் ஜீவன் கே பிரதீக்யா கோம் பானா சாயே பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றிருக்க வேண்டும் பவித்ர ஆத்மாக்கு விஷயமே பிரதீக்யா கோம் பானா சாயே இளைப்பாறுதலை குறித்த வாக்குத்தத்தம் ஜோ விஸ்ராம் கே விஷயம் மே பிரதீக்யா நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் அனந்த ஜீவன் கே விஷயம் மே பிரதீக்யா இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தம் யே சபீ மேரே லியே ஹே ஒரு 5 நிமிடங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும் 5 மினிட் கேவலம் பரமேஸ்வர் கா ஓர் தேகே கண்களை மூடுவோம் அப்னே ஆக்கை மிச்சாயே இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவர்கள் ஜெபம் முடியும் வரை பொறுமையா இருங்கள் இத்தனை லோக் ஜித்னே ஆப் தீரத் கே சாத் ரஹே ஹே அபி பிரார்த்தனா கதம் ஹோனே கே சமய தக் தீரத் சே ரஹே இடையில் எழும்பி அங்கும் இங்கும் நடக்காதிருங்கள் பீச் மே ஆப் லோ உட்கே இதர் உதர் பீச்சே மத் ஜாயே மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதிருங்கள் துஸ்ரே கோ பீ டிஸ்டர்ப் நா கரே எல்லார ஆண்டவர் நோக்கி பாருங்க சபீல பரமேஸ்வர் கா ஓர் தேக எல்லா உள்ளமும் வலு கட்டாயமா கேக்கட்டும் சபீல கே ஹிர்தே கே அந்தர் சே புகாரே இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தம் ஏ பிரபு இஸ் பிரதி क्या मेरे लिए चाहिए नान इवेगले पेट्रु कोल्वे मैं इसे प्राप्त करूंगा वल्ल जीव वाकुत्तंगल वारेंद मका इंद दाले स्तोतिरा वल्ल जीव वाकुत्तंगल वारेंद मका इंद दाले स्तोतिरा आवतिने சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ என்னை மறவா ஜபமாக பாடுவோ உந்தன் தயவால் என்னை நடத்தோ எனக்கு வீரா எழும்பமாயோதோ வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரோ எனக்கு வீரா எழுப்பமாயோதோ வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரோ பறந்திடுமே உன் நாமத்திலே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுமே உன் நாமத்திலே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா சுனாதா உந்தன் தயவா என்னை நடத்தோ என்னை
இயேசுவை அப்படியே நோக்கி பாருங்க அப்பா என்னை மறவாத தேவனே என்னை நடத்தோ என்னை மோத்தோ ஒப்புவித்தேரே ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க மோத்தோ ஒப்புவித்தேரே ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் இவைகள் நமக்கு சொந்தம் இந்த ராத்திரி வேளையிலே விசுவாசத்தோடு கூட வாய் திறந்து கேட்க போகிறோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு தானப்பா ஜீவனை குறித்த வாக்கு தத்தம் எனக்கு தானப்பா பரிசுத்தாவி குறித்த வாக்கு தத்தம் எனக்கு தானப்பா இளைப்பாறுது வருகை நித்திய ஜீவ பரலோக மேன்மை எனக்கு தான் நான் இவைகளை சுதந்திரிக்கிறேன் உமக்குள் வாழப்போகிறேன் தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஓராபா ஷாலாபா கபாலாபா ஷந்தாலாபா கபௌரியாந்தாலா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்காக கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வாருங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்களை பொறுத்தருளே சகோதரா வாய் திறந்து கூப்பிடு சகோதரி வாய் திறந்து கூப்பிடு வாலிபர்களே வாய் திறந்து கூப்பிடுங்க என் பாவம் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது தவறினால் பல கஷ்டங்களுக்குள் இருக்கிறார் என்னை கழுவோம் எனக்கு தேவை கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொன்னார் ஒருவர் கூட சும்மா நிற்க கூடாது அனுப்பவே மாட்டார் எனக்கு திட்டமாக தெரியும் உனக்கும் இந்த ஆசீர்வாதம் சொந்தம் கூப்பிடு பற்றிக் கொண்டு ஜபம் பண்ணு கிறிஸ்துவுக்குள் கடந்து வாருங்க அருமை பிதாவே நாங்கள் நன்றியோடு சோதித்திருக்கிறோம் இந்த வருடத்திலும் இந்த கன்வென்ஷன் எங்களை கொடுத்து இரண்டாம் நாளிலும் கொடுத்து சேர்த்த மக்களுக்காக சோதனம் கொடுத்த தேவடைய வாக்குத்தங்களுக்காக சோதனப்பா ஆபிரகாமுக்கு பண்ண வாசு ஆசீர்வாதங்களை இந்த வாக்குத்தத்தை நாங்களும் விசுவாசத்தை சுதந்திரித்து கொள்ள தேவன் உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை உள்ளும்பலமாய் கேட்ட மக்கள் அனைவரும்
உடன்பேறியவும் விலையேறவன ரட்சிப்பின் மேன்மையை பெற்று ஞான ஸ்நானத்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து பரிசுத்தாவியை பெற்று நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட தேவன் உதவி செய்யும். செய்தமான ஆசீர்வதியும் நேருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும். தொடர்ந்து வருநாள் கணக்கு கூட்டங்களையும் ஆவியானவர் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது நீரங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.